மாநிலங்களிலும் இதுபோன்ற மாநாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வரிசையில் இப்போது இந்த மாநாட்டில் நீங்கள் எல்லாம் ஆர்வத்தோடு குழுமியிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியில் நபி வழியும் நமது நிலையும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னால் சில அடிப்படையான விஷயங்களை உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இஸ்லாத்தினுடைய மூல மந்திரமான திருக்கலிமா ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது, இன்னொன்று முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது. இந்த இரண்டு கலிமாக்களுக்குமே சரியான ஒரு பொருளை நாம் விளங்கிக் கொண்டோமேயானால் நபி வழியில்தான் நாம் நடக்க வேண்டும் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ள முடியும். முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறோம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர யாருமில்லை. இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்பது ஒரு அர்த்தம். அல்லாஹுவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்பது இன்னொரு அர்த்தம். இந்த ரெண்டு சேர்ந்தாதான் அது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை முழுமையாக நம்ம கடைப்பிடிக்கிறோம், ஏற்றிருக்கிறோம் அர்த்தமாகும். ஒருவன் அல்லாஹுவை தவிர யாரையும் வணங்க மாட்டேன் என்பதில் உறுதியாக இருக்கிறான். மனிதனை வணங்க மாட்டேன், மரத்தை வணங்க மாட்டேன், செத்தவர்களை வணங்க மாட்டேன், சூரிய சந்திரன்களை வணங்க மாட்டேன், அல்லாஹுவை தவிர எதையும் வணங்க மாட்டேன் என்று சொல்லி அல்லாஹுவை வணங்காமல் இருந்தால் அப்போ இவன் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் வந்து ஏற்றுக்கொள்ளலை. அல்லாஹுவை தவிர எதையும் வணங்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வை வணங்க வேண்டிய விஷயத்திலே குறைபாடுகள் வைப்பானேயானால் அல்லது அலட்சியமாக இருப்பானேயானால் மறுப்பானேயானால் அவன் வந்து ஷிர்க் வைக்கலை, அல்லாஹ்வை தவிர யார் லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று நம்ம கருதவே மாட்டோம். அதே போல இன்னொருவன் இருக்கிறான், அல்லாஹ்வை வணங்குகிறான், நிறையவே வணங்குகிறான், ஒவ்வொரு சுன்னத்தான தொழுகைகளையும் பேணுதலாக வணங்குகிறான், உபரியாகவும் வணங்குகிறான். அப்போ அதிகமான சிரத்தை எடுத்து முன்னேறத்தில் போய் அமர்ந்து தொழுகைக்காக காத்திருந்து என்னென்ன சிறப்புகள் இருக்கிறதோ அதையெல்லாம் செய்கிறான். அதில் எந்த குறையும் அவன் வைக்கவில்லை. அதோடு அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கிடுறான். இப்போ இவனுடைய நிலைமை என்ன? இவனும் லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னு கேட்டால் அல்லாஹை வணங்கி கொண்டு அல்லாஹ் அல்லாதவர்களையும் ஒருத்தர் வணங்குவானேயானால் அல்லாஹ்வுக்கு எவ்வளவுதான் வணக்கம் புரிந்தாலும் சரி அவன் அல்லாஹ்வை வணங்கியவனாக ஆக மாட்டான். அல்லாஹ் வணங்கணும் என்று சொன்னால் அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும். இதுதான் அதனுடைய ஒரு பொருள். இதை நம்ம புரிந்து கொள்வதாக இருந்தால் நம்ம ஒரு குடும்ப அமைப்பில் உதாரணத்தை வைத்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும். நாமெல்லாம் மனிதர்கள். மனிதர்களாகிய நாம இல்லற வாழ்க்கை ஒரு குடும்பத்தில் திருமணம் செய்து ஒரு பெண்ணை மனைவி என்ற ஒரு நிலையில் நம்ம அடைந்து கொள்கிறோம். அந்த மனைவி இடத்துல நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? அந்த மனைவி நமக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் அவள் செய்ய வேண்டும். அதில் எந்த ஒன்றையும் வேற ஒருத்தருக்கு செஞ்சிடக்கூடாது. அப்படி வழங்குறமா இல்லையா? நமக்கு செய்கிற கடமையை சரியாக செய்துவிட்டு அதே நேரத்தில் வந்து இன்னொருவனோடு அவள் உறவு வைத்து விட்டு நான் தான் உனக்கு செய்கிற கடமையை சரியாக செய்து விட்டேனே அப்படின்னு கேட்டால் ஒரு மனிதர்களாகிய நாம் இதை ஏற்றுக்கொள்வோமா? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது மாதிரி ஒரு பெண்ணுக்கு கணவனாக இருக்கிறவன் அவன் என்ன செய்யணும்? யாருக்கு கணவனாக இருக்கிறானோ அந்த பெண்ணுக்குரியவனாக அவன் இருக்க வேண்டும். அவன் மனைவி என்று வைத்து கொண்டு மனைவிக்கு செய்கிற கடமைகளை செய்து கொண்டு வேற ஒருத்தியோட ஒரு தொடர்போடு அவன் இருந்தானேயானால் அவன் வந்து சரியான கணவன் என்று அந்த மனைவி ஏற்றுக்கொள்ள மாட்டாள். அப்போ கணவன் மனைவிங்கிறது வந்து நம்ம ஒரு பெரிய உரிமையெல்லாம் அதிகமாக கிடையாது. அவங்க யாரும் நம்ம யாரும் ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக நம்ம வந்து சேர்ந்து கொள்கிறோம். இதிலேயே இவ்வளோ உரிமையை நம்ம எதிர்பார்த்தோம் என்று சொன்னால் நம்மளை படைத்த இறைவன் எஜமான் அந்த எஜமானுடைய இடத்துல வந்து வேற ஒருத்தரை வைத்தால் அவன் ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதில் நம்ம சமுதாய மக்கள் வந்து இந்த கருத்துலையும் குறை வைக்கிறார்கள், அந்த கருத்துலையும் குறை வைக்கிறார்கள். ஒன்று
அல்லாவை தவிர யாரையும் வணங்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அல்லாவையும் வணங்காமல் இருக்கிறார்கள், அல்லது குறைவாக வணங்குகிறார்கள், வணக்கத்திலே குறைபாடு செய்து விடுகிறார்கள். இன்னொரு பக்கத்தில் அல்லாவை நிறைய வணங்கி கொண்டு தொழுது முடித்தவொன்னா கபரில் போய் சைதா செய்கிறோம், பள்ளி மாசர்லேயே கபரை வைத்திருக்கிறாங்க. அப்போ இவன் அல்லாவை வணங்குறான், வணங்கி முடித்தவொன்னே இன்னொராளே வணங்கிட்டான்னு சொன்னால் இவன் அல்லாஹ் வணங்கினதை அல்லாஹ் எடுத்துக்கிடுவானா? அப்படியே நான் ஒரு எஜமான் இருக்கிறேன், என்னை வைக்கிற இடத்துல ஒரு செத்துப்போன ஆளை கொண்டு வச்சிருக்கிறீன்னு கேட்க மாட்டான். அப்போ இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது வந்து இரு அம்சங்களை கொண்டது, அல்லாஹையும் வணங்க வேண்டும், அதில் குறை வைத்திடக்கூடாது, அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கவே கூடாது, இந்த ஒரு அர்த்தத்தை நம்ம வழங்கிக் கொள்கிறோம். இதே மாதிரி தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறோம். இதுக்கு ரெண்டு கருத்து இருக்கிறது. என்ன ரெண்டு கருத்து? அப்போ மார்க்கம் என்கிற பெயரால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ அதையெல்லாம் வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். அவங்கள ரசூலாக ஏற்றுக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க சொல்வது சொந்த கருத்து இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ்வும் குர்ஆனில் அது சொல்கிறான், மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா, இவர் வந்து மன இச்சைப்படி எதையும் பேச மாட்டார், எல்லாமே அறிவிக்கப்படுகிற செய்தி தான் என்று அல்லாஹ் திருக்குறானில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி உமா அரசல்நாம் ரசூலின் இல்லால் யுத்தா பீதுனில்லா, எந்த ஒரு ரசூலை நம்ம அனுப்புவதாக இருந்தாலும் அவர் சொல்ல கேட்டு நடக்கணும் என்பதற்குத்தான் நம்ம அனுப்புகிறோம் அல்லாஹ் சொல்கிறோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ்வுடைய ரசூலுன்னு ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் வேறு வேறு இயக்கங்கள் கட்சிகள் ஒரு தலைவரை மதிக்கிறாங்களே அந்த மாதிரி மதிக்கக்கூடாது. அவங்க எப்படி மதிப்பாங்க? அந்த தலைவரை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஃபாலோ பண்ணுவதற்கு உண்மை அவற்றை இருக்காது, அவரே வந்து கெட்ட செயல்களில் ஈடுபடுறவராக இருப்பார். அதே நேரத்தில் என்ன செய்வாங்க இவங்க? தலைவரை ஜெயண்டு சொல்லுவாங்க, கொண்டாடுவாங்க, விழா நடத்துவாங்க, போஸ்டர் அடித்து ஒட்டுவாங்க, மேடையில் புகழ்ந்து கவிதை பாடுவாங்க. இதுதான் அந்த தலைவர்களை மதிக்கிறோங்கிற பேரில் இருக்கிறத தவிர அந்த தலைவரிடமிருந்து இவர்களுக்கு எந்த ஒரு வழிகாட்டுதலுமே இருக்காது. அவரை மாதிரியே நான் வாழ்கிறேன்னு வாழ்வதற்கு அவற்றே ஒன்றும் இருக்காது, இவனும் வாழ்வது இருந்தாலும் வாழ்வதும் கிடையாது. இப்படியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ப முடியும்? இப்படி நம்பக்கூடாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு விஷயத்தை ஒரு கொள்கை அவங்க சொன்னாங்கன்னா அல்லாஹ் சொல்கிறான்னு அர்த்தம். ஒரு விதமாக நமக்கு ஒரு வணக்கத்தை கற்றுத்தந்தால் அல்லாஹ் இதை அவர்கள் வழியாக நம்ம கற்றுத்தந்தான் அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைனா ரசூலுல்லாஹ் என்ன அர்த்தம்? ரசூல்னா தூதர், அல்லாஹ்வுடைய தூதர். தூதர்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொல்கிறத வாங்கி அவர் தந்தாதான் அவருக்கு பேர் தூதர். அவராக கையில் மடியில் போட்டு சொன்னால் அவருக்கு பேர் தூதர் கிடையாது. சொந்தமாக சொல்கிறவர் தூதராக முடியுமா? இப்போ ஒரு நாட்டுக்கு ஒரு தூதரை, நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு தூதரை வந்து உங்களுடைய பிரிட்டனுக்கு அனுப்புகிறாங்கன்னு சொன்னால் இந்திய தூதர் என்ன பண்ணணும்? இந்திய அரசாங்கம் அவரை என்ன சொல்கிறதோ அதை சொல்லணுமே தவிர அதுக்கு மாற்றமான கருத்து அவருக்கு இருந்தால் கூட அதை சொல்லக்கூடாது. அவருடைய கருத்தை சொல்வாரே ஆனால் அது இந்தியாவின் கருத்தாக ஆகாது. அப்போ அந்த மாதிரி தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து ரசூல் என்று ஏற்றுக்கொள்வதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும், வணக்கம், வழிபாடு, திருமணம், வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், எதை எடுத்துக்கொண்டாலும் பிறப்பு முதல் இறப்பு வரை நம்ம சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன வழிகாட்டினார்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டால்தான் அவங்கள ரசூல் என்று நம்ம ஏற்றுக்கிட்டோம்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றுக்கணும்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதரை அதற்குரிய இடத்துல வைக்கிறோம் என்று அர்த்தம். இந்த ஒரு கருத்தில் நம்ம சமுதாய மக்கள் நிறைய குறை செய்கிறார்கள். இப்படி லா இலாஹ இல்லல்லாஹ்வுல குறை செஞ்ச மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து நல்லா மதிப்பாங்க. எந்த அளவு மதிப்பாங்க? மீலாதுல்லா கொண்டாடுவாங்க, அது மாதிரி ஊர்வலம் போவாங்க, மூழுது ஓதுவாங்க, அவங்க பேரை கட்டணும் செலவாத்து சொல்லுவாங்க, நகத்தில் ஊதி கண்ணில் தடவி கொள்வார்கள். அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மதிக்கிறோம், அவனாவது ரசூலுல்லாஹ்வை பேசினான்னு சொன்னால் கோவப்பட்டு அவனுக்கு எதிராக களத்தில் இறங்குவார்கள். இந்த மாதிரியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை செய்வாங்க. அவங்களுடைய கல்யாணம் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி இருக்காது, அவங்களுடைய தொழுகை ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி இருக்காது, அவங்களுடைய எந்த ஒரு வணக்கமும் ரசூலுல்லாஹ்வுடைய இதை பேணவும் மாட்டார்கள். ஐவேல தொழுகை கிடையாது, நோன்பு கிடையாது, தாடி கிடையாது, இஸ்லாம் சொன்ன அந்த திருமண முறை கிடையாது, எல்லா இதுலேயுமே விபச்சாரம் வரைக்கும் எந்த ஒரு கேடுகட்ட செயலையும் செய்வார்கள். ஆனால் முஹம்மது ரசூல்லா என்பார்கள், முஹம்மது ரசூல்லா அவங்கள விட்டு கொடுக்க மாட்டேன், அவங்கள மதிப்பேன் என்பார்கள். இதுக்கு பேராக முஹம்மது ரசூல்லாவை ஏற்றுக்கிறன்ற அர்த்தம் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சொன்னாங்கன்னு நம்ம தெரிய வந்தால்
அல்லாஹ் சொல்றான்னு தெரிஞ்சு கொள்ளணும். இது வகையில் வந்தது என்று தெரிந்து கொண்டு அதை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். இதே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக ஏற்றுக்கொள்வது என்பதனுடைய பாதி அர்த்தம். அவங்க சொன்னபடி வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் ஒரு பாதி. இன்னொரு பாதி என்ன தெரியுமா, அவங்கள தவிர யாரையும் அந்த இடத்துல வச்சிடக்கூடாது. ஏன்பா இப்படி செய்கிற, இந்த அவங்க சொன்னாங்க, இதையும் இப்படி செய்கிற, இது இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ அவங்க சொன்னதையும் இவங்க சொன்னதையும் கேட்குறேன்னா அவங்க யாரு, ரசூலா? அப்போ முகமது தானே உனக்கு ரசூலு. அல்லாஹ் எதையெல்லாம் சொல்ல நினைக்கிறானோ அதை தூதர்கள் மூலமாக சொல்லுவான். ரசூல்லாவுக்கு முன்னாடி வெவ்வேறு தூதர்கள் மூலமாக சொன்னான், அவங்க சொல்ல அந்த சமுதாயம் கேட்கணும். முகமது நபிக்கு பின்னாடி தூதர் வரமாட்டாங்க, அவங்க தான் ஒரே தூதர், கடைசி தூதர் இந்த உம்மத்துக்கு. அப்போ அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஆகிவிட்டது என்று சொன்னால், அவங்களுடைய இடத்தில் வேறு எவரையும் எதனையும் கொண்டே வைத்தோமையானால் அதுக்கு பேர் முகமது ரசூல்லாவை ஏற்றுக்கிற அர்த்தம் கிடையாது. நீ ஏற்றுக்கிறவே இல்லையே முகமது ரசூலுங்கிற, அவரை போய் ரசூலுங்கிற அப்புறம் வாயால் ரசூல்னு சொல்வது கிடையாதுங்க. அவங்களுடைய செயலால், நடத்தையால், கொள்கையால், கோட்பாட்டால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க சொல்வதெல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் வேறு வேறு ஆதாரங்களை காட்டுவார்கள். தங்களுடைய மார்க்க நடவடிக்கைகளுக்கு, சடங்குகளுக்கு, வணக்கங்களுக்கு, வழிபாடுகளுக்கு, கொள்கைகளுக்கு எல்லாம் காட்டுகிற ஆதாரம் முகமதாக இருக்க மாட்டார்கள், வேற யாராவோ எவராவோ இருப்பார்கள் அப்படின்னு சொன்னா அவங்களாம் ரசூல்லாவா? அவங்க ரசூல்லா இல்லைன்னா அவங்க சொல்ல நீ ஏன் கேட்கணும்? நீ எப்படி அடிமை, அப்படி அவங்களும் அடிமை. ரசூல்லா அடிமைதான், ஆனா வஹி மூலமாக தூதருங்கிற ஒரு தகுதி எல்லாம் கொடுத்துட்டான். அதனால வஹியில வரக்கூடிய செய்தியை நம்ம கேட்டுக்கொள்றோம். மற்றவங்களுக்கு அப்படி கொடுத்தானா, அப்போ நம்ம யாருடைய சொல்லையும் கேட்கக்கூடாது. இந்த ஒரு அடிப்படை தான் முகமது ரசூல்லாவுடைய அர்த்தம். அப்போ முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து ரசூல் என்று சொல்லிக்கொண்டு எல்லா சுண்ணத்தையும் பேணுவார்கள். நிறைய பேர் இருக்கிறார்கள் ரசூல்லாவுடைய சுண்ணத்து என்கிற பெயரில் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதோ, துவாக்களாக இருக்கட்டும், திக்ரா இருக்கட்டும், தஸ்பியா இருக்கட்டும், வணக்கமாக இருக்கட்டும், நள்ளிரவு தொழுகைகளாக இருக்கட்டும், அதெல்லாம் நல்ல தாடி வைப்பதாக இருக்கட்டும், பல் துலக்குவதாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பேணுவார்கள். பேணிக்கொண்டு எவன் எவன் சொன்னாலும் கேட்பார்கள். இப்போ என்ன அர்த்தம், முகமதை வந்து ரசூலுடைய இடத்தில் அவங்க வைக்க தயாராக இல்லை, அவரை அவரையும் வைப்பார்கள். எப்படி அல்லாவை வணங்கி கொண்டு அடுத்தவர்களையும் வணங்குகிறார்களோ அந்த மாதிரி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் பின்பற்றி கொண்டு இன்னும் யார் யாரையெல்லாம் என்ன செய்வார்கள், பின்பற்றுவார்கள், இப்படிங்கிற ஒரு நிலையில் இருப்பார்களே. ஆனால் இவங்க முகமது ரசூலுல்லாவில் வந்து குறை வைக்கிறார்கள், முகமது ரசூலுல்லாவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் பேசிக். இந்த பேசிக்கின் அடிப்படையில் தான் இந்த நபி வழியும் நமது நிலையும் என்கிற தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம ரெண்டையும் பார்ப்போம். நம்ம முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து நம்ம பின்பற்றுகிறோமா, இதிலெல்லாம் பின்பற்றுகிறோம் என்பதையும் பார்ப்போம். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாத மற்றவர்களை நம்ம பின்பற்றுகிறோமா என்பதை நம்ம பார்ப்போம். இன்றைக்கு உலக முஸ்லீம்களை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் நீங்கள் ரொம்ப 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 குறைவான எண்ணிக்கையில் உள்ளவர்கள் தான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தவிர எவரையும் பின்பற்ற மாட்டேன் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். மற்ற அதிகம் மிக 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 அதிகமான மக்கள் எப்படி இருக்கிறார்கள் கேட்டால், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மதிக்கவும் அந்த எல்லாம் செய்வார்கள். அவங்க சொல்லாத வேற யார் சொன்னதையும் என்ன செய்வாங்க, மார்க்கம் என்று எடுத்துக்கொள்வார்கள். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இன்னும் சொல்ல போனால் அவங்கள கீழே தள்ளி இவங்களை மேலே வச்சு மற்றவர்களை மேல்நிலையில் வைத்து கூட என்ன செய்வாங்க, பின்பற்றுவார்கள். அப்படி என்னென்ன மாதிரியான ஒரு சித்தாந்தங்கள்லாம் இருக்கிறது என்று கேட்டால், ஒவ்வொரு வகையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நபி வழி தான், நபியுடைய வழியை தான் பின்பற்றணும். அதாவது நபி வழியை பின்பற்றணும் வேணும், நபி அல்லாத எவருடைய வழியும் பின்பற்றவும் கூடாது. அதுதான் முகமது ரசூல்லாவுடைய சரியான பொருள். இந்த பொருளை உள்ளத்தில் வைத்துக் கொண்டீர்களே ஆனால், இப்போ நம்ம சமூகத்தில் உள்ள எத்தனை குரூப் இருக்கு அவ்வளோ பற்றியும் கேளுங்க. மார்க்கம்ங்கிற பேரில் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை மட்டும்தான் நான் ஏற்றுக்கிறேன், வேற எவர் சொன்னாலும் ஏற்றுக்கிற மாட்டேன் என்ற கொள்கையில் இருக்கிறார்களா? இல்லை, பச்சையாக தெளிவாக இல்லைன்னு அவங்களே என்ன செய்யறாங்க, டிக்ளேர் பண்றாங்க, பகிரங்கமாக அறிவிக்கிறாங்க. எப்படிலாம் அறிவிக்கிறாங்க? இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டால், மார்க்கத்தில் சில பேர் அந்தஸ்து மிக்கவர்களாக இருப்பார்கள், அது நம்ம சமகாலத்திலையும் இருப்பார்கள், நமக்கு முந்தின காலத்திலையும் இருப்பார்கள். எதனால் வந்து அந்தஸ்து மிக்கவர்களாக இருப்பார்கள்? அவங்களுடைய தியாகத்தால்,
மக்கள் அறியப்பட்டவங்களா இருப்பாங்க. அவங்களுடைய அர்ப்பணிப்பு பணிகளால் அறியப்பட்டவர்களா இருப்பாங்க. மார்க்கத்தை நிறைய அறிந்து மக்களுக்கு எடுத்து சொல்லுகிற காரணத்தினால் அறியப்பட்டவர்களா இருப்பார்கள். இப்படி அறியப்பட்டவர்கள் வரும்போது உலகத்தில எல்லாம் என்ன செய்யும்னா அது ஒரு தரஜா வந்துடும். ஒரு இயக்கத்தில் இருக்கிறான்னு சொன்னா அவன் போராட்டத்தில் நிறைய கலந்து ஈடுபட்டு மேடையில் பேசி கிசி வந்தான்னு வைங்களேன், அந்த இயக்கத்தில் உள்ள அனைவருக்கும் தெரிந்தவனாக அவன் கருதப்பட்டு விடுவான். அதே மாதிரி தான் மார்க்கத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதில் வந்து மார்க்கத்துக்காக பாடுபட்டவர்கள், அறிந்தவர்கள், தியாகம் செய்தவர்கள், உழைத்தவர்கள், பரப்பியவர்கள், பிரச்சாரம் செய்தவர்கள் வரும் பொழுது அவங்களுக்கு ஒரு மதிப்பு ஏற்படும். இந்த மதிப்பு ஏற்பட்ட உடனே மனிதன் என்ன நினைக்கிறான் என்று சொன்னால், அந்த மதிப்பு ஏற்பட்டவர் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளணும். அதாவது மார்க்க அறிஞர், தியாகம் செய்தவர்கள், உழைத்தவர்கள், நல்லவர்கள் எப்படின்னு நம்ம அறிகிறோம்ல, மனசால் நம்மளா கருதுகிறோம்ல, இந்த மாதிரியான ஆட்களை வந்து அவங்க சொல்லி நம்ம கேட்டா என்ன, கேட்கணும், கேட்டுதான் ஆகணும் என்கிற மாதிரியான ஒரு பலவீனம் எல்லாருக்கும் இருக்கிறது. இந்த பலவீனத்தை வைத்து தான் சைத்தான் ஒவ்வொரு காலத்திலையும் ஜெயிக்கிறான். அதனால வெவ்வேறு நபி அதில் அனுப்ப வேண்டியிருக்கிறது. ஒரு நபி அனுப்பின உடனே அந்த நபியுடைய போதனையை பண்றேன்னு வச்சு அடுத்தவன் சொல்ல அடுத்தவன் சொல்லலாம் கேட்க ஆரம்பிச்ச உடனே வேற ஒரு நபியால அனுப்பி வச்சிருவான். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி முஹம்மது ஸல்லல்லாஹுக்கு பின்னாடி நபியே வரமாட்டாங்க. நம்ம தான் அந்த வேலையை செய்யணும். அப்ப இந்த ஒரு பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டுதான் நம்மளே ஒரு ஆளை மதிக்கிறோம்ல, மதிச்ச உடனே அவர் சொல்ற கேட்டா என்ன, இப்படிங்கிற மாதிரியான ஒரு நோயை நமக்கு சைத்தான் வந்து ஏற்படுத்தி விடுகிறான். இப்ப நம்ம நடைமுறையில பார்த்தீர்களே ஆனால் அதிகமான மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டா, அதான் நபியை மதிக்கிறோம்னு சொல்லக்கூடியவர்கள், நபியை ஃபாலோ பண்றோம்னு சொல்லக்கூடியவர்கள், நபி அல்லாதவங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற நிலையில் இருப்பதற்கு நான் சில உதாரணங்களை சான்றுகளை எல்லாம் சொல்றேன். அது முக்கியமாக என்ன எடுத்து வைப்பார்கள்னு கேட்டா, நம்ம சமூகத்தில் வந்து சஹாபாக்கள், இந்த உம்மத்திலே அவங்க சிறந்தவர்கள், இதில் எவனும் மறுத்து பேச முடியாது. ஏன் சிறந்தவர்கள், அல்லாவும் வந்து அவர்களை வந்து புரிந்து கொண்டான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த மக்களுக்கு பயிற்சி அளித்திருக்கிறார்கள், தியாகம் செய்திருக்கிறார்கள். முஸ்லீம் என்று சொன்னாலேயே வாழ முடியாது என்கிற ஒரு காலத்தில் வந்து இஸ்லாத்தை கடைப்பிடிச்சாங்க. வீடு வாச சொத்தையெல்லாம் இழந்துட்டு இன்னொரு நாட்டுக்கு அகதியாக ஓடுவதற்கும் அவர்கள் என்ன செஞ்சாங்க, தயாராக இருந்தாங்க. இந்த இஸ்லாத்தை விட்டுவிட்டால் ஊரை விட்டு ஓட வேண்டியது வராது. இஸ்லாத்தை விடக்கூடாது என்பதற்காக வேண்டி வீடு வாச சொத்து சுகம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு அபிசீனியாவுக்கு ஓடினார்கள், மதீனாவுக்கு ஓடினார்கள். இப்படியெல்லாம் ஒரு பெரிய சாம்ராஜ்யம் உண்டாகும் எதிர்பார்த்தெல்லாம் அவங்க ஓடவே இல்லை, கொள்கைக்காக தான் ஓடினாங்க, தியாகம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு வந்த அடக்குமுறைகள், எதிரிகள் படையெடுத்து வரும்பொழுது ஆயுதத்தை கொண்டு அவர்களை எதிர்கொண்டு இணைஞ்சாங்க, தியாகம் செய்தார்கள், உயிர் தியாகம் எல்லாம் செய்திருக்கிறார்கள். அப்போ சஹாபாக்கள்ங்கிறவங்க ரசூலுல்லாவால் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள், சிறந்தவர்கள், உன்னதமானவர்கள், நம்மை எல்லாம் விட பல 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 மடங்கு சிறந்தவர்கள் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்கக்கூடாது. நமக்கும் இல்லை, தமிழ்நாடு தௌஹி ஜமாத்துக்கும் இல்லை, இதனுடைய அறிஞர்கள் யாருக்கும் இல்லை, உறுப்பினர் யாருக்குமே கிடையாது. அவங்க வந்து அவங்களுடைய நிலையை நம்மளாம் அடைய முடியாது. இதை நம்மளாம் சொல்லலை, நபிகள் நாயகம் சல்லாஸ் சொல்லிட்டாங்க, என்னுடைய தோழர்கள் வந்து ஒரு கையளவு தர்மம் செய்திருப்பார்களே, அதனுடைய நன்மையை நீங்கள் ஒரு மலையளவுக்கு தர்மம் செஞ்சால் அடைய முடியாது, பாதி கூட அடைய முடியாது. ஏன், நம்ம மலையளவுங்கிற அளவை பார்ப்போம். அவங்க அல்ல எதை பார்ப்பான்னு கேட்டு அவங்களுடைய உள்ளத்தை பார்க்குறான். அதை கொடுக்கும்போது அவங்களுடைய இருக்கிற நிலைமை, அதுலையும் எந்த அளவுக்கு அவங்க ஒரு பேரிச்சம்பளத்துக்கு சாப்பிட்டு வாழ்க்கை ஓட்டக்கூடிய காலத்தில் ஒரு கையளவு கொடுக்குறது, பணம் குவிஞ்சு போன பிறகு மலையளவு கொடுக்குற சமமாகுமா, அந்த மாதிரியான ஒரு அவங்களுடைய நோக்கம், அது எல்லாமே பாராட்டுக்குரியது. ஆனால் இதை வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்போ ரசூல்லாவுக்கு அடுத்து இந்த சமூகத்தில் சிறந்தவர்களாக அவங்க இருக்கிற காரணத்தினால் நம்ம சஹாபாக்கள் சொன்னதை பின்பற்றணும், அதாவது அல்லாஹ் சொன்னதையும் கேட்கணுமா, அது குர்ஆனில் இருக்கிறது, அல்லாஹ் நேரடியாக சொன்னது, ரசூல் சொன்னதையும் கேட்கணும், அது ஹதீஸ்களில் இருக்கிறது. இது போக ரசூல்லாவிடத்தில் பாடம் படித்த சஹாபாக்கள் சொல்கிறாங்களே, அவங்க செஞ்சாங்களே, அதையும் அப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணி என்ன செய்யணும், அதையும் கடைப்பிடிக்கணும். அவங்க ஒரு ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார்களே ஆனால் அதுக்கு மாற்றமாக வேற யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து அனைவரிடமும் இருக்கிறது. முஸ்லீம் உம்மத்துகளில் அதிகமான அமைப்புகளில் என்ன செய்கிறது, இந்த ஒரு கருத்து இருக்கிறது. இது சரியான்னு பார்த்தபா இருந்தால் ரொம்ப பெரிய ஆராய்ச்சிகளாக நீங்கள் போக வேணாம்.
முகமது ரசூலுல்லாவுக்கு இது ஒத்து வருமா? முகமது அல்லாவுடைய தூதர்ன்றீங்க, அவங்களுக்கு தான் அல்லாட்டிருந்து செய்தி வரும்னு சொல்றீங்க, வேற யாருக்கும் வராதுங்கிறது அதில் இருக்கிறது. இந்த உம்மத்தில் இன்னொரு நபி வரமாட்டாரு, அவர்கள் பின் தவறாக ஒன்று செஞ்சா கூட திருத்துறதுக்கு இன்னொரு வகி வந்து திருத்தாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழும் பொழுது அவங்களே சில விஷயங்களில் வகி எதிர்பார்க்காம சில முடிவுகளை சொல்லிவிடுவார்கள். அது அல்லாஹ்வுக்கு உடன்பாடாக இருந்தால் பேசாமல் விட்டுருவான், அல்லாஹ்வுக்கு உடன்பாடு இல்லைன்னா உடனே கண்டிப்பாக அது திருத்தப்பட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரியான வாய்ப்பு அவங்கள தவிர யாருக்காவது உண்டுமா? சஹாபாக்களாக இருக்கட்டும், தாபியன்களாக இருக்கட்டும், இன்று வரை 14 நூற்றாண்டுகளாக வாழ்ந்து மறைந்த நல்லறிஞர்களாக இருக்கட்டும், யாருக்குமே வந்து அவங்க ஒரு கருத்தை செஞ்சு செயல்படுத்தி பத்வா கொடுத்திருந்தார்களே, ஆனால் அது பிழையாக இருந்தால் அல்லாஹ் சுட்டி காட்டுவானா? வஹி வருமா? வஹி வராது. அப்போ வஹி என்கிற தூதர்ங்கிற ரசூலுல்லா என்கிற அந்த கிரேடு சஹாபாக்களுக்கு கிடையாது. சிறந்தவர்கள் தான், தியாகம் செய்தவர்கள் தான், அவங்களுக்கு கிடையாது. அப்படிங்கும் பொழுது அப்போ சஹாபாக்களை வைத்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு தெரியுமா? சஹாபாக்கள் நபிகள் நாயகம் இப்படி சொல்ல நான் கேட்டேன் என்று சொல்லி இருப்பார்களே ஆனால் அதை ஏற்றுக்கணும். ஏன்? அவங்களுடைய நாணயம் நேர்மை அதில் வந்து எந்த ஒரு அப்பளுக்கும் செய்ய மாட்டார்கள், பொய் சொல்ல மாட்டார்கள். நபியின் பெயரால் வேற வேற சொந்த விஷயத்துக்கு மனிதர்களுக்கு முறையில் அவங்களும் சில பேர் சில பிழைகளை செய்திருப்பார்கள், செய்திருக்கிறார்கள், ஆதாரங்கள் இருக்கிறது. ஆனால் நபியின் பெயரில் பொய் சொல்லுவாங்களா? நபி சொல்லாத ஒன்றை அதில் சந்தேகப்பட்ட மொத்தைசிலாம் சந்தேகமாக போயிடும். அப்போ சஹாபாக்களை நம்மளும் ஏற்றுக்கொள்வோம். எப்படி ஏற்றுக்கொள்வோம்? அவர்கள் நபி சொன்னதாக ஒரு செய்தியை நமக்கு சொன்னால், நபி செய்ததாக ஒரு செய்தியை நமக்கு சொன்னால், இதை நபி அங்கீகரித்தார்கள் அப்படின்னு சொல்லாரேயானால் அது ஒத்த சஹாபி சொன்னாலும் சரி நம்ம ஏற்றுக்கிறோம், பின்பற்றோம். இப்போ எதில் பின்பற்றுறோம்? அவர் நபி சொன்னதாக சொல்கிறார் இல்லையா, அதை பின்பற்றுறோம். அப்படி பின்பற்றும் பொழுது அவரை பின்பற்றுறதா ஆகாது. ஏன்? அவர் நபி சொன்னதாக சொன்னதுனால நபியைத்தான் பின்பற்றுறோம், இதில் பின்பற்றி தான் ஆகணும். அதே நேரத்தில் வந்து நபி சொல்லவே இல்லை, அவராக ஒரு கருத்தை சொல்கிறார், இப்படி செய் அப்படிங்கிறார், இப்படித்தான் நீ செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு சஹாபி வந்து ஒரு கருத்தை வந்து மக்களுக்கு சொல்கிறார். இப்போ நம்ம அதை ஏற்றுக்கிட்டோம்னு சொல், நபியை சம்மந்தப்படுத்தலை, நபி இப்படி சொல்ல நான் பார்த்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன், இதுதான் சுன்னத்து, இதுதான் நபி வழி என்பது போன்று சொல்லாமல் அவராக ஒரு கருத்தை சொல்வாரையானால் அப்போ நம்ம என்ன யோசிக்கணும்? இது அவராவளும் சொல்கிறாரு, அவரும் மனிதர் தானே, அவர் நபி வழியை புரிஞ்சிக்கொண்டது தப்பாக கூட பண்ணி எதுலேருந்து புரிஞ்சார் நமக்கு தெரியலை, அதை முன்வைக்கவும் இல்லை, அது சரியா இல்லைன்னு நல்லா கேள்வி கேட்பானே, நீ வந்து முகமது ரசூல்லா தானே பின்பற்றுறனு, லாயிலாக இல்லலான்னு சொல்லி என்னுடைய கூற்றை தானே இல்லை குரானில் உள்ளதானே எடுத்துக்கிறேன்னு அப்படின்னு நல்லா கேட்பானே அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோமே ஆனால் அப்போ நம்ம வந்து இதை ஏற்றுக்கிற முடியுமா? நபித்தோழர்கள் வந்து ரசூலுல்லாவை தொடர்பு படுத்தி சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வோம், அதில் பின்பற்றுவோம், அறிவிப்புகளை பின்பற்றுவோம். கருத்துக்களை அறிவிப்புகள் என்று சொன்னால் ரசூலுல்லாவை சம்பந்தப்படுத்தி சொல்கிறதுக்கு பேர் அறிவிப்பு, ரசூலுல்லாவை சம்பந்தப்படுத்தாமல் அவங்களா சொல்வதற்கு பேர் கருத்து. அவங்களுடைய அறிவிப்புகளை நம்ம அப்படி ஏற்றுக்கொள்வோம், பின்பற்றுவோம். அவங்களுடைய கருத்துக்களை பின்பற்றினால் அதுக்கு என்ன அர்த்தம் அடங்குது? ஓ, அவர் சொல்வது கரெக்டு, மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு ரைட் அவருக்கு இருக்குது, அவரே ஒரு ஹலால்னு ஒன்றை முடிவு செய்யலாம், அவரே ஹராம்னு ஒன்றை முடிவு செய்யலாம், அவரே பர்லு என்று ஒன்றை முடிவு செய்யலாம் அப்படின்ற இடத்துல கொண்டு வச்சிங்கன்னா அவங்கள யாரோட இடத்துல வைக்கிறீங்க? ரசூலோட இடத்துல கொண்டு வச்சுட்டீங்க. ரசூல் நீங்கள் சொல்லலை, ரசூல் என்ற வார்த்தையில் நீங்கள் அதை யூஸ் பண்ணவே இல்லை, வைக்கிறீங்களா இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ வந்து அல்லாஹ் திருக்குறானில் சொல்லி காட்டுறான், யௌமத்து கல்லபு உஜூஹுகும் ஃபின்னார், அவங்களுடைய முகங்கள் நரகில் போட்டு புரட்டப்படும் பொழுது. சில பேரை நரகத்தில் போட்டு எல்லாம் புரட்டுறான், நரகத்தில் போட்ட எல்லாருக்குமே ஏன் நரகத்தில் போட்டோன்னு தெரியும். எப்படி தெரியும்? அல்ல விசாரிக்கிறான், விசாரித்து கையில் பேப்பரை கொடுக்குறான், இக்கரைக்கு தாப்பக்க இந்தா உன் பேப்பரை படிச்சுப்பார், கஃபாபி நஃப்சிக்கல் யௌம அலைக்க ஹசீபா, உன்னை பற்றி கணக்கெடுக்க நீனே போதுமானவன், இந்தா பார் என்ன கேள்வி என்ன பதில் கொடுத்துருக்கேன்னு பாரு அப்படின்னு அல்லாஹ் வந்து ரிக்கார்டை தந்துபிட்டு தான் போடா நரகத்துங்கிறான். அதனால நரகத்துக்கு போன ஒவ்வொருத்தனுக்கும் தெரியும் நம்ம ஏன் நரகத்துக்கு வந்தோம்னு சொல்லி. அவனுடைய இல்முல் கைப்பு மறைவான ஞானத்தின் மூலமாக தெரியாது, அல்லாவே சொல்லித்தான் உள்ள கொண்டே போடுவான். நரகத்தில் ஒருத்தனுக்கு காரணம் சொல்லாமல் குற்றத்தை நிரூபிக்காமல்
முட்டையாத்தி கொண்டு யாரையும் தள்ள மாட்டான். அப்போ நரகத்தில் போடப்பட்டவர்கள் வந்து புலம்புவாங்களாம். எப்படி புலம்புவாங்க? யோமத்து கல்லபு உஜூகும் பின்னார் அவங்களுடைய முகங்கள் நரகத்தில் போட்டு புரட்டப்படும் பொழுது சொல்வாங்களாம், யாழைத்தனா அத்தானவாக வாத்தான ரசூலா, அல்லாஹ் சொன்னதுக்கு கட்டுப்பட்டுருக்காமல் போயிட்டோமே, ரசூலுக்கு கட்டுப்பட்டுருக்கலாமே, இன்ன அத்தானா சாதத்தனா, எங்கள் செய்துமார்கள் தலைவர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோமே, ஓ குபரா ஆனா எங்களில் பெரியவர்கள் சொன்னார்கள் என்று கட்டுப்பட்டோமே, அலல்லுன சபீலா, தப்பான வழியை காட்டிவிட்டார்களே என்று புலம்புவார்கள். அப்போ ஒரு நரகத்துக்கு போறதுக்கு என்ன காரணம்னு விளங்குதா? அல்லாஹ் சொன்னதை கேட்டிருப்போமே, அப்படி இருந்தால் சொர்க்கத்துக்கு தான் போயிருப்பான், ரசூல் சொன்னதை கேட்டிருக்கலாமே சொர்க்கத்துக்கு போயிருப்பான், அதை விட்டுப்புட்டு அதை அல்லது அதையும் வைத்து கொண்டு கூட சேர்த்துக்கிட்டான். எதை? இன்ன அத்தானா சாதத்தனா ஓ குபரா ஆனா, எங்களுடைய குபராக்களை பெரியார்களையும் மகான்களையும் ஞானிகளையும் நாங்கள் பின்பற்றினோம், எங்களை வழிகெடுத்து விட்டார்களே என்று புலம்புவார்கள். புலம்புறது மட்டுமில்லை, ரப்பனா ஆத்திகம் லஃபைனி மெனல்லதா, இவங்களுக்கு ரெண்டு மடங்கு அல்லா கூடிய அல்லா, இவங்க சொல்ற நம்பி நாங்கள் செஞ்சோம், நீ சொல்லாதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க, நீ செய்யாத நீ கற்றுத்தராத எல்லாம் மார்க்கம்னு சொல்லி கெடுத்துப்பட்டாங்கன்னு சொல்லி அவ்வளோ கோபம் நமக்கு வருமா? அப்போ கோபம் வந்து வேலையில் இப்போ வரணும் அந்த கோபம், மறுமை நரகத்தில் போட்டு போட்ட பிறகு அவங்க மேலே கோபம் வந்தா என்ன கோபம் வராட்டி என்ன, நம்ம வாழ்க்கை பாழாகி போச்சு, திருப்பி எழுத முடியும் பரீட்சைய. அப்போ அந்த மாதிரியான ஒரு இதில் எல்லாம் எச்சரிக்கக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது? சஹாபாக்கள் சொன்னாங்க, பெரியார்கள் சொன்னாங்க, அது ஒரு மார்க்கம், சலபிகள்னு சொல்கிறவங்க அது மதுகப்புக்காரங்க எல்லாத்தையுமே இந்த நோய் இருக்கிறது, அது சஹாபாக சஹாபாக்கான்னுக்குருவாங்க. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இப்போ சஹாபாக்கள் ஒன்று செஞ்சாங்கன்னா அப்போ ரசூல்லா சொல்லாமலும் செஞ்சுருப்பாங்களா? அப்படி ஒரு நார்மலாக உங்களுக்கு ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டால் யாருக்கும் பஞ்சாயத்து கிடையாது, ரசூல்லா இப்படி செய்தார்கள் என்று சொல்லிவிட்டு அதை ஒருத்தர் சொன்னாரேயானால் அதில் பஞ்சாயத்து கிடையாது, அதுதான் ஹதீஸ் என்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஒருவர் சொன்னாலும் சரி அதை நம்ம மறுப்பது கிடையாது. ஆனால் ரசூலுல்லா சொன்னாங்கன்னு சொல்லாம அவர் சொல்வாரையானால் அப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும், ரசூலுல்லாட்ட பாடம் படித்தவங்க ரசூல் சொல்லாமையுமா சொல்லுவாங்க, சுயமாகவுமா சொல்லியிருப்பாங்க, இப்படின்னு வந்து ஒரு நியாய மாதிரி ஒரு எண்ணம் உண்டாகும், இது ஷைத்தான் உண்டாக்குறது. அப்படி பார்த்தீர்களேயானால் இப்போ சஹாபாக்கள் ரசூலுல்லா காலத்தில் வாழ்ந்தாங்க, வாழ்ந்த சஹாபாக்கள் அவர்கள் மனிதர்கள், உங்களை மாதிரி என்னை மாதிரி மனிதர்கள், ஆனால் சிறந்தவர்கள். அவங்க ஒரு போருக்கு போகிறாங்க, போரில் போய் என்ன செய்கிறாரு ஒரு சஹாபி, எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டால், மனிதன்கிற பலவீனத்திலிருந்து அவர்கள் வந்து தப்பிக்கவே முடியாது என்பதற்காக போரில் போய் உயிர் தியாகம் செய்கிறார், இறந்து போயிட்டார். இது போரில் இறந்து அதுக்கு என்ன அந்தஸ்து மார்க்கத்தில்? ஷஹீத். ஷஹீதுனா என்ன அர்த்தம்? உயிர் தியாகம். உயிர் தியாகிக்கு என்ன அர்த்தம், என்ன கிடைக்கும்? யுகுஃபருலி ஷஹீது குள்ளு தம்பின், ஷஹீதுக்கு எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டு வரும், இல்லை தைன் கடனை தவிர, அடுத்தவனுடைய ஹக்கை எடுத்திருந்தால் மன்னிக்கப்படாது, அது இல்லாமல் என்னென்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி உசுரை கொடுத்துவிட்டீங்கள, அதுக்காக நீ அனைத்துக்கு மன்னிப்பு என்கிற ஒரு கிரேடு எதுக்கு இருக்கிறது? ஷஹீதுக்கு இருக்கிறது. அந்த தரஜாவை ஒருத்தர் அடைந்து விட்டார் போர்க்களத்தில் என்ற உடனே அப்போ அவரை சொர்க்கவாசின்னு சொல்லி மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, பேசிக்கிறாங்க. ரசூல்லா சொல்கிறாங்க வஹியை அறிவிக்கப்பட்டிருக்கும், இது மாதிரி விஷயம் மறைமான ரசூல்லாவுக்கு தெரியாது, அல்ல அறிவிச்சு கொடுப்பான் சிலதை அப்போ மட்டும் தெரியும். அவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் நரகவாசிங்கிறாங்க. என்ன நரகவாசின்னு கேட்டால், அவர் வந்து கனிமத்து பொருளை வந்து திருடிட்டாரு, கனிமத்து பொருள் இருக்கு இல்லையா, போரில் வந்து எதிரிகள்கிட்ட கைப்பற்ற பொருளை வந்து எடுத்து ரசூலுல்லாட்ட கொண்டாந்து ஒப்படைக்கணும், ரசூலுல்லா கடைசியாக முடிஞ்சோடனே பிரித்து கொடுப்பாங்க, போரில் கிடைச்ச பொருள்களை வந்து போர் வீரர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பாங்க, அது ஹலால். எதிரிகளுடைய பொருளாக இருந்தாலும் போர்க்களத்தில் கைப்பற்றப்படும் பொழுது அதை மற்றவர்கள் பிரித்துக் கொள்வது வந்து ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. ஹலாலன் தைபன் குழு மிம்மா கனிமத்தும், நீங்கள் கனிமத்தை அடைந்த பொருளை வந்து தூய்மையானதாக நீங்கள் வந்து சாப்பிடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறோம், அதனால அது ஹலால். இவர் நெஞ்சிட்டார்னு கேட்டால், ஒரு பொருளை எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டார், நல்ல ஒரு பொருள் எதிர்த்து கைப்பற்றினோடனே ஒழிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமே சண்டை போட்டு இறந்து போயிட்டார். அவர் பையில் தேடி பார்த்தாங்கன்னா அவர்கிட்ட கனிமத்து பொருள் இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, உயிரை தியாகம் பண்றதுங்கிற அளவுக்கு வந்த ஒருத்தர் வந்து இந்த எண்ணம் வந்துச்சு எடுத்துக்கணும்னு நினைச்சார்ல, அப்ப இப்படி நினைத்தார்களே ஆனால் அவங்க ஏன் சொந்தமா ஒரு கருத்து சொல்லியிருக்க மாட்டாங்க? நடைமுறைகளை ரசூல்லா இது அடுத்த விஷயம் தெரியாதா, மார்க்கத்தில் இது அடுத்தவன் பொருள் கூடான்னு தெரியாதா, தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தாலும்
அதையும் செய்பவர்களாக மனிதர் என்ற முறையில் அவங்க இருந்திருக்கும் பொழுது அவங்க சொந்தமாக சொன்ன கருத்துக்கள் எல்லாம் ரசூல் சொல்லியிருப்பார்கள். ஊகமா நீங்க எப்படி சொல்ல முடியும்? கன்ஃபார்மாக சொல்லுங்க. கன்ஃபார்மாக சொன்னதான் நம்ம ஏற்றுக்கிறோமே, நம்மளும் ஏற்றுக்கிறோமே, அது செஞ்சதெல்லாம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார்கள். எப்படி இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து திருடனவங்களுக்கு கையை வெட்டினாங்கல்ல, அவங்களாம் யார்? நேற்று நம்மள மாதிரி ஆட்களா? அந்த சஹாபாக்கள் தர்ஜாவில் உள்ளவங்களா? சஹாபாக்கள் தானே. அப்போ திருடியவர்கள் கை வெட்டினாங்கன்னா ஒரு திருட்டு நடந்திருக்க கூடாத? நடந்துச்சே. அதில் சம்பந்தப்பட்டவங்கள்லாம் வந்து யூதர்களும் சில பேர் முஸ்லீம் எல்லாம் இருந்தாலும் முஸ்லீம்கள் நிறைய தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்களே. அப்போ திருட்டுக்காக தண்டிய தண்டனை வசனம் இறங்குகிறது, அதுக்கு என்ன சொல்லுது? சஹாபியா இருந்தாலும் அவர்களும் திருடுவார்கள். எல்லாரும் இல்லை, நம்மள 10% திருடினான்னு சொன்னால் அவங்க 6% வேண்டாம் திருடுவார்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ திருடுவார்கள். திருடியதற்காக அவங்களுடைய கை வெட்டப்பட்டதா இல்லையா? விபச்சாரத்திற்காக சில சஹாபாக்கள் வந்து கொல்லப்பட்டார்களா இல்லையா? மரண தண்டனை உள்ளாக்கப்பட்டார்களா இல்லையா? மோசடிக்கு செய்யப்பட்டார்களா இல்லையா? அப்போ அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது சஹாபாக்களை வந்து மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவர்களாகவோ வஹியின் பாதுகாப்பு பெற்றவர்களாகவோ நம்ம கருதினால் அது இறைத்தன்மையில் கொண்டு விட்டுரும். அவங்க சொன்னதெல்லாம் அப்படி கேட்டுக்கிட்டமே ஆனால் இறை தூது தன்மையில் கொண்டு விட்டுரும். ரெண்டுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அப்போ சஹாபாக்கள் வந்து அவங்க அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கன்னு சொல்லட்டும், முதல்ல ஏற்றுக்கிற ஆளாக நம்ம இருக்க வேண்டும். ரசூல்லா இப்படி தான் செய்தார்கள் என்று சொல்லட்டும், முதல்ல ஏற்றுக்கிற ஆளாக நம்ம இருப்போம். அப்படி சொல்லாம அவங்களா சொல்வார்களே ஆனால் அதை நம்ம ஏற்றுக்கொண்டோமே ஆனால் அல்லாஹ் என்ன கேட்பான் என்றா? நரகத்தில் போகிறது இதான காரணம். அல்லாஹ் சொன்னதை கேட்டிருக்கலாமே, ரசூல் சொன்னதை கேட்டிருக்கலாமே, அப்படித்தானே நரகத்தில் போய் புலம்ப போகிறோங்கிறான்ல. அப்போ அந்த ரெண்டு தானே பேசிக்கு, அந்த ரெண்டில் இது வருமா? ரசூல்லா அப்படி செஞ்சாங்கன்னு ஒன்று சொன்னாரா? இன்னும் சொல்ல போனால் ரசூல்லாவுடைய அந்த சில விஷயங்களுக்கு மாத்தமாகவும் கூட சொல்லியிருக்கிறாங்க. அது அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்குள்ள விஷயம். ரசூல்லா ஒன்றை சொல்லியிருக்கும் பொழுது அதை விளங்காமல் சொந்த கருத்து சொன்னவர்களும் நிறைய இருந்திருக்கிறாங்க, விளங்கி கொண்டு மாத்தமாக சொன்னவங்களும் இருந்திருக்கிறாங்க. இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டோமே ஆனால் இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உம்மத்திலேயே ஒரு பெரிய அந்தஸ்து பெற்ற இரண்டாம் இடத்தில் உள்ளவர். எந்த அளவுக்குன்னு கேட்டால், இன்னல்லாஹல எந்துக்கலாலிசானி உமர், உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான். சில விஷயங்களில் அவர் ஒரு கருத்து சொல்வார், ரசூலில் வேற கருத்து சொல்லுவாங்க, இவர் கருத்துப்படி வகி வந்துடும். அப்போ நான் உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான்னு ரசூலில் என்ன செய்கிறாங்க? சிலாய்க்கிறாங்க. எல்லாத்துலேயும் இல்லை, ஒரு மூணு விஷயம் ஒரு நாலு விஷயம், மூணு சிலதில் வருது, ஒரு பொண்ணுல வந்து நாலு விஷயம் அஞ்சு விஷயமா கிடைக்கும். இப்படியான சில விஷயங்களில் அவர் சொன்னபடி வகி வந்திருக்குன்னா ஓரளவுக்கு விஷயங்களை சரியாக கணிக்கிற ஒரு ஆள், அவருடைய கணிப்புக்கு ஏற்றவாறு ரசூல்லா விட சில எல்லாத்துலேயும் இல்லை, எல்லாத்துலேயும் கிடையாது. ரசூல்லா சொன்ன எல்லாத்தையும் அதில் அங்கீகரிப்பான். ஒன்று ரெண்டு விஷயங்களில் இவர் சொன்னது கரெக்ட் மாதிரி நினைஞ்சிறேன் வந்துடும். அப்படியான ஒரு சிறப்பு பெற்றவர் தானே. அப்படி இருந்தும் கூட அவர் சொல்வதெல்லாம் ரசூல்லா சொல்வதை தான் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார், மாற்றியும் சொல்லுவார். அதுக்கு என்ன ஆதாரம்? இப்போ ஒரு கணவன் மனைவிக்கு குடும்ப வாழ்க்கையில் பிடிக்கலன்னு சொன்னால் விவாகரத்து பண்ணுற உரிமை இஸ்லாம் வழங்கியிருக்குது, பெண்ணுக்கு வணங்கியிருக்கு, ஆணுக்கு வணங்கியிருக்குது, அது தலாக்குங்கிற முறையில். ஆனால் எப்படி இருந்தது ரசூல்லா காலத்தில்? ரசூல்லா காலத்தில் ஒருத்தர் மனைவியை வந்து விவாகரத்து செஞ்சார்னு சொன்னால் மூணு சான்ஸ் கொடுக்கப்படுது தலாக்குங்கிறான். உடனே வந்து உடனே தலாக்கும் கூடாது, அதுக்கு முந்தி செய்கிற விஷயங்கள்லாம் நிறைய இருக்கிறது, சேர்த்து வைக்க அறிவுரை சொல்லணும், முயற்சி பல விஷயங்கள்லாம் முடிந்த பிறகு இனி செட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தலாக்குன்னு சொல்லிட்டான்ல, சொன்ன உடனே அவங்க பிரிஞ்சிட, நிரந்தரமாக பிரிஞ்சிட மாட்டாங்க. சொன்ன உடனே மூணு மாதம் டைம் இருக்கு, மூணு மாத விடாய் டைம் இருக்கிறது, அந்த டைமுக்குள்ள அவங்க சும்மா சேர்ந்துக்கிடலாம். தலாக்குன்னு சொல்லிவிட்டு கூட அந்த மூன்று மாத விடாய் அந்த பெண்ணுக்கு முடிகிற கட்டத்துக்குள்ளே நம்ம சேர்ந்துக்கிறோம்னு சொல்லி சேர்ந்துக்கிட்டாங்கன்னா அந்த திருமணம் ரத்தாவலை கண்டினியூ ஆகுது. சரி, மூணு மாதம் முடிஞ்சு வச்சுன்னு வைங்க, முடிஞ்சவுடனே பிரிஞ்சிருவாங்களான்னா பிரிஞ்சிருவாங்க தான். ஆனால் ரெண்டு பேர் விரும்பினார்களே ஆனால் அவங்க ரெண்டு பேருமே திருமணத்தின் மூலமாக சேரலாம், மூணு மாதத்துக்குள்ளே சும்மா சேர்ந்துக்கிடலாம். மூன்று மாதம் விட கடந்து விட்டது என்று சொன்னால் இவனும் விரும்பி அவனும் விரும்பினால் முறைப்படி மகர் கொடுத்து பேசி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு கல்யாணம் பண்ணி மறுபடி வாழலாம். இதுதான் தலாக்குங்கிறது. இப்படியான ஒரு சான்ஸ் மூணு இருக்கிறது. ஆணுக்கு கொடுக்கப்பட்டது இதுக்கு எப்படியா சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக வேண்டி அல்ல மூணு சான்ஸை தரான், இப்படி சேர்ந்து வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் காலத்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மறுபடியும் இதேமாதிரி பஞ்சாயத்து வருது, மறுபடியும் ஒருக்கா தலாக்குன்றான். மூணு மாதத்துக்குள்ள சேர்ந்துக்கிடலாம், மூணு மாதம் கழிஞ்சிருச்சா ரெண்டு பேர் விரும்புனா கல்யாணம் பண்ணிக்கிறலாம், விரும்பலான்னு வேற வேறு கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம்.
அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணி சேர்ந்துக்கிட்டாங்க, சேர்ந்து மறுபடி பிரச்சனை ஆகுது, மூணாவது தடவை தலாக்குங்கிறான். ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ இதுக்கு எடுக்கும். அந்த மாதிரி மூணாவது தடவை சொல்லிட்டானே, எனக்கு முடிஞ்சு, இனிமேல் நீங்கள் மூணு மாதத்துக்குள்ளே கூப்பிடுக்கிறோம் முடியாது, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறோம் முடியாது, அவள் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவன் இந்த மாதிரி மூணு டைமில் கொடுத்து அப்படி விதவையாக உட்கார்ந்துருந்தாலே ஆனால் விடவா, அது மாதிரி இருந்தால் என்ன செய்யலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற சட்டம் இருக்குது, மூணு தலாக்குங்கிறது தான். இப்போ என்ன நடைமுறையில் இருக்குன்னு கேட்டால், ஷாஃபியாக இருந்தாலும் ஹனஃபியாக இருந்தாலும் மாலிக்கியாக இருந்தாலும் ஹம்பலியாக இருந்தாலும் என்ன நடைமுறையில் இருக்கிறது, ஒருத்தன் என்ன செய்கிறான், மனைவி தலாக்கு தலாக்கு தலாக்குங்கிறான் அல்லது முத்தலாக்கு விட்டுட்டேங்கிறான். இப்போ என்ன சொல்கிறாங்க ஃபத்துவான்னு கேட்டால், முடிஞ்ச அவ்வளோதான், மூணு தலாக்குன்ட்டான்ல, மூணு தடை, மூணாவது தடவை சொல்லுவான அந்த தலாக்கு வந்து மூணு தடவை அந்த சொல்ல சொன்ன உடனே ஏற்பட்டு போச்சு அப்படிங்கிறாங்க. உன்னை முத்தலாக்கு விட்டுட்டேன் அல்ல தலாக் 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 விட்டுட்டேங்கிறான். இப்படி சொன்னானேயானால் இது மூணு தலாக்குண்டாகி இனிமேல் அவங்க சேரவே முடியாது என்று நாலு மதுகப்பில் உள்ளவர்களும் பத்துவா தருகிறார்கள். அந்த மதுகப்பை பாட பொண்ணுக்கு தப்லீக்கு பிளிக்கு எல்லாருடைய கொள்கை இதுதான். ஜமாத் இஸ்லாமி தப்லீக்கு புதிய புதிய இயக்கங்கள் அனைவருடைய கொள்கை என்னது, முத்தலாக்குன்னா முத்தலாக்கு தான், முடிஞ்சு போச்சு கதை அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த சட்டம் எங்கேருந்து வந்தது என்றால், சஹி முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அப்போ என்ன ஹதீஸ் இருக்குன்னு கேட்டால், காண தலாக்கு சலாசு, மூணு தலாக்கு என்று சொல்வது. அலஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓ அபி பக்ரின், ரசூலுல்லாஹுடைய காலத்திலையும் அபுபக்கர் காலத்திலையும் ஓ சதரமின் இமாரத் உமர், உமருடைய ஆட்சியின் துவக்க காலத்திலையும் இன்னமாயு அது வாஹிதா, மூணு தலாக்குண்டால் அது ஒரு தலாக்கு தான், இப்படி தான் இருந்தது. ரசூலுல்லா காலத்தில் ஒருத்தன் மனைவியை பார்த்து உன்னை மூணு தலாக்கு விட்டேங்கிறான், முத்தலாக்கு விட்டேங்கிறான் ஒரு ஆள் சொல்லிட்டாரு. இதுக்கு என்ன சட்டம், ரசூலுல்லா காலத்தில் இருந்ததா, மூணு இல்லைப்பா, ஒரு தடவை தான், மூணு வார்த்தைப்பட்ட மூணாயிருமா, மூணுங்கிறது மூணு தடவை, மூணு டைம், மூணு சான்ஸு, மூணு காலகட்டம், மூணு பீரியட்ல வர வேண்டும். அதனால நீ மூணு தலாக்குன்னு சொன்னாலும் அந்த வார்த்தை தான் மூணுன்னு சொல்லுமே தவிர நீ ஒரு தலாக்கு தான் விட்டிருக்கிறாய். முத்தலாக்கு என்று சொன்ன பிறகும் மூணு மாதத்துக்கு இடையில் மூணு மாத விடாய் கட்டில் சும்மா சேர்ந்துக்க, மூணு மாத விடாய் முடிஞ்சிட்டாலும் கல்யாணம் பண்ணி சேர்ந்துக்க, இதுதான் நபிகள் நாயகம் காலத்திலும் இருந்தது, அபூபக்கர் காலத்திலையும் இருந்தது, உமர் காலத்தின் துவக்க காலத்திலும் இருந்தது ஆட்சியில். அப்போ இப்போ எதுக்கெடுத்தாலும் தலாக்கு முத்தலாக்குன்னு சொல்கிறாங்களா, ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா இந்த வார்த்தையை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்த உடனே உமர் என்ன சொன்னார்னு கேட்டால், இனிமே யாராவது முத்தலாக்குன்னு சொன்னீங்க மூணு தலாக்குன்னு ஆக்கிவிடுவேன் அப்படிங்கிறார். இனிமேல் யாராவது முத்தலாக்குன்னு சொன்னீங்கன்னு வைங்க, அப்போ நான் என்ன செஞ்சிருவேன், மூணு தலாக்கு ஆக்கிடுவேன் அப்படின்னு எச்சரிக்கைக்கு சொன்னால் பரவாயில்லை, அதுவும் தப்பு தான், கொஞ்சம் பரவாயில்லை, ஆக்கிவிடுவேன்னு சொல்லிவிட்டு அதை சட்டம் ஆக்கிவிட்டார். என்ன சட்டம் ஆகிட்டாரு, இனிமேல் யாராவது முத்தலாக்கு என்று சொல்வீர்களே ஆனால் மூன்று தடவை தலாக்கு சொல்லும் பொழுது என்ன ரிசல்ட் ஏற்படுமோ அந்த ரிசல்ட்டு தான், ரெண்டு பேரும் சேர முடியாது, நீ போய் தனியாக போ, நீ தனியாக போ, இதுதான் சட்டம் அப்படின்னு சட்டம் போட்டார். இப்போ சிந்திக்க வேண்டிய விஷயம் தான், இப்போ ரசூலுல்லா காலத்தில் என்ன இருந்துச்சுன்னு தெளிவாக இருக்குது, அபுபகர் காலத்தில் என்ன இருந்துச்சுன்னு தெளிவாக சட்டம் கிடைக்கிறது, உமர்லில்லானுடைய ஆரம்ப ஆட்சி காலத்திலையும் என்ன சட்டம் இருந்துச்சுங்கிறது என்ன இருக்குது, ஆதிசில் கிடைக்கிறது, அவர் தான் இதை மாற்றினார் என்றும் கிடைக்கிறது. நான் கேட்குறேன், ரசூல்லா சொல்லாத ஒன்றை சொல்வதே குற்றம் என்றால் ரசூல்லாவுடைய மார்க்கத்தை மாற்றி சொல்வது என்ன குற்றம், ரசூல்லா இப்படித்தான் மூணு தலாக்குன்னா ஒரு தலாக்கு தான், எந்த அளவுக்கு என்று கேட்டால் இந்த நாலு மதுகப்புடைய தாக்கத்தின் காரணமாக 700 வருஷம் இதுதான் சட்டமாக இருந்துச்சு முஸ்லீம் உம்மத்தில், 700 ஆண்டுகளாக எல்லாம் நினைஞ்சாங்க. உமர் சொல்லிட்டார் இந்த இப்னு தைமியாங்கிறவர் வந்து இதை உடைச்சார். எத்தனை வருஷமாக இருந்தால் எனக்கு என்ன, ரசூலுல்லாவுடைய காலத்தில் ஒன்று இருக்கும் பொழுது அதை ஒருவர் மாற்றுவதற்கு என்ன ரைட் இருக்கிறது, ரசூலுல்லாவுக்கு மேலையாது, இப்போ ரசூலுல்லா சொன்னது இதுதான் தெரிஞ்சால் மாற்றிடுவீங்களா என்று மாற்றின பிறகுதான் ஒய் ஹதீஸில் இப்படித்தான் இருக்குது, ஹதீஸ்க்கு மாத்தமாவில் இந்த உம்மத்துகள்லாம் நடந்துக்கிட்டு வருதுங்கிற ஒரு சிந்தனை விதைக்கப்படுது. அப்போது சுமார் 700 ஆண்டுகளாக இப்போ உமர் சட்டமாக்கினார். நான் கேட்குறேன்,
இப்போ சட்டமாக்கும் பொழுது இப்போ சகாபாக்கள் இருந்தாங்க, அவங்கெல்லாம் ஏன் இதை ஏற்றி என் புரட்சி பண்ணலை, புரட்சி பண்ணணுமா இல்லையா? எப்படிப்பா நீ ரசூலுல்லாஹ் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் எப்படி இதை மாற்றமா, நீங்கள் உங்கள் இஷ்டத்தை சொன்னா கேட்போமா அப்படிங்கிற மாதிரியாக கொந்தளித்து ஒரு புரட்சி ஏற்படணுமா இல்லையா? இந்த விஷயத்துக்கு ஆட்சிக்கு எதிராக வேணாம், இந்த விஷயத்துக்கு எதிராக ஒரு புரட்சி ஏற்படணுமா இல்லையா? ஏற்படலையே. அப்போ என்ன விளங்குறோம்? அப்போ அந்த இது வந்து குர்ஆன் ஹதீஸில் உள்ள தான் சொல்லியிருப்பாங்க, அடிச்சுலாம் சொல்ல முடியாது. குர்ஆன் ஹதீஸில் இல்லாதையும் சொல்லுவாங்க, மாத்தமாவும் சொல்லுவாங்க. மாத்தமாக சொல்லும் பொழுது உமர் ஒரு நியாயமான ஒரு காரணத்துக்காக சொல்கிறார் என்று கருதி கொண்டு அதை ஆதரித்தும் இருக்கிறார்கள். அவங்க ஆதரித்ததற்கு அவங்க அல்லாட்ட பதில் சொல்லுவாங்க, நீங்கள் ஆதரித்து அவங்கள்ட்ட பதில் என்ன சொல்லுவீங்க? அது அவங்களுக்கு அல்லாவுக்குள்ள விஷயம். உமர்கிட்ட கேட்பான், அல்லாஹ் கேட்கத்தான் செய்வான். அவங்க சொர்க்கவாசிகள்னு நற்செய்தி சொல்லப்பட்டதுனால அவங்களை தியாகத்திற்கு மதிப்பு கொடுத்து அல்லாஹ் என்ன செய்வான், இந்த மாதிரி நீ செஞ்ச தப்பு தான், சரிப்போ சொர்க்கத்துக்கு போன்றுவான். அது ஒரு விஷயம். ஏன்னா சொர்க்கவாசிகள் நற்செய்தி சொல்லப்பட்டுருச்சு, உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கா அப்படி எனக்கு இருக்கா? சொர்க்கவாசிகள்னு நற்செய்தி சொல்லப்பட்ட அடியார்களா நம்மளெல்லாம்? அப்போ அவங்களுக்கு நற்செய்தி சொல்லப்பட்ட காரணத்தினால் அவர்கள் ஏதாவது கொஞ்சம் முன்னப்பின் செஞ்சிருந்தார்களேயானால் அவங்க தியாகத்தை கணக்கு பண்ணி நம்மளே என்ன செய்வோம், ஒரு நம்மளுடைய ஒரு ஊழியர் இருக்காரு, 10 ஊழியர் இருக்காங்கன்னு சொன்னால் ஒரே தப்ப 2 ஊழியர் செஞ்சிருப்பான், ஒரு ஊழியர் வந்து ரொம்ப விசுவாசமாக இருந்திருப்பான், இவன் கொஞ்சம் விசுவாசம் கம்மியாக இருப்பான், இவனை மன்னிப்போம், அவனை மன்னிக்க மாட்டோம். இந்த தன்மை வந்து நமக்கு எல்லாம் தந்திருக்கிறான்ல, தன்னுடையதான் இந்த தன்மை எல்லாம் வச்சிருக்கிறான். சில தியாகங்களுக்காக வேண்டி சில விஷயங்களை மன்னித்தானே, ஆனால் அதை தியாகம் செய்யாதவர்களுக்கும் மன்னிப்பான்னு சொல்ல முடியாது. அவன் ரைட், அது அப்போ அப்போ நம்ம என்ன பேசணும் என்றால், இப்போ அவங்கள இப்போ நபி வலி முகமது ரசூல்லான்னு சொல்லிக்கிறீங்க, இப்போ முகமது ரசூலாக்கு என்ன மரியாதை? இப்போ கேட்குறேன், ஒருத்தன் இன்னைக்கு முத்தலாக்குங்கிறான், முத்தலாக்கு தான் சொல்கிறீங்க, தப்லீக்லேயும் சொல்கிறீங்க, ஜமாத் இஸ்லாமில் சொல்கிறீங்க, சாபி ஹனபி ஹம்பலி மாலிக்கில் சொல்கிறீங்க, 72 கூட்டத்திலையும் சொல்கிறீங்க, அப்படி சொல்வீர்களே, ஆனால் நீங்கள் முகம்மதை எங்கே வைத்திருக்கிறீர்கள்? ரசூலுல்லாவுடைய இடத்துல வைத்திருக்கிறீர்களா? அப்போ உமர் இல்லான்னு சொன்னதான் உங்களுக்கு சட்டம் என்று சொன்னால், ரசூலாக மாற்றமாக இருந்தும், ரசூல் சொல்லா சில சொன்னதுக்கு மாற்றமாக இருந்தும் உமர் இல்லான்னு சொன்னதுதான் உங்களுக்கு வேணும் என்று சொன்னால், நீங்கள் உமரை மதித்தவர்களாகவீர்களா, ரசூலை மிதித்தவர்களாகவீர்களா, எதை எப்படி எப்படி கருதப்படுவீர்கள் அல்லாவிடத்தில்? இதை சொன்னா தானே சாப்பாக்களை திட்டுறாங்க, இதைத்தான் நம்ம சொல்றோம். அவங்கள மதிக்க வேண்டிய விஷயம்லாம் வேற, முதல்ல என்னைய காப்பாத்தனே, மதிக்கிறவங்க எப்படி நான் போய் நரகத்தில் விட முடியுமா? கூ அம்புசக்கும் வாகலிக்கும் நாரா, உங்களை உங்கள் குடும்பத்தாரை நரகத்திலிருந்து காத்துக்கொள்ளுங்கள், நரகத்திலிருந்து இது காக்காது, இது சஹாபி சொன்னார் என்பதற்காக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களே, ஆனால் நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றாது, நான் ஏற்கனவே வாசித்த வசனத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான் காப்பாற்றாதுண்டு. அத்தான் அல்லாஹ் அத்தான ரசூலா, அல்லாஹ் சொன்னதை கேட்டிருக்கலாமே, ரசூல் சொல்லி கேட்டிருக்கலாமே, நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோமே. அப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா, அவங்கள மதிக்கிறோன்னு பார்த்துடக்கூடாது, நம்ம போய் நரகத்தில் உழுவுறதுக்கு உதவுமா, சொர்க்கத்துக்கு போகிறது உதவுமா, இதான் மேட்டர். அப்போ நீங்கள் என்ன நினைக்கணும், சஹாபாக்களும் தெரியாத அவங்களுக்கு தெரிஞ்சு விட்டது, தெரிகிறதா மேட்டர், அவர் தெரிஞ்சதான் செஞ்சார், உமருக்கு தெரியாதா? 2 வருஷம் அவரை அமுல்படுத்தின விஷயம் தானே, உமர் இல்லான்னு தெரிஞ்சுதான் இருந்தது. அவர் மக்களை எச்சரிக்கை பண்ணுறவங்களுக்கு நினைத்து கொண்டு என்ன செய்கிறாரு, அவர் சிலது செஞ்சார்னு சொன்னால் அந்த கான்செப்ட் ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்லை, அதுக்காண்டி ஒரு நரகவாசி நாங்கள் சொல்ல மாட்டோம், அந்த அது விஷயம் வேற. நம்ம அதை ஏற்றுக்கொண்டால் முகமது ரசூலுல்லாஹ்வை இது அப்போ எங்கே ஏற்றுக்கிட்டீங்க? இந்த விஷயத்துக்கு மட்டும் உமர் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு எல்லா விஷயத்தான முகமது ரசூலுல்லாஹ். அதே மாதிரி இன்றைக்கு இந்த சலபு உள்பட எல்லாத்தையும் சேர்த்துக்கிறங்க, என்ன செய்கிறாங்க, ஜும்மா தொழுகை வருது. ஜும்மா தொழுகைக்கு வந்து 2 பங்கு சொல்லப்படுகிறது உலகம் முழுவதும். ஜும்மா தொழுகை எடுத்துக்கொண்டீர்களேயானால் 2 பங்குகள் சொல்லப்படுகிறது. அப்போ 2 பங்கு சொல்லி எந்த எப்படி சொல்கிறாங்க, முதல் பாங்கு வந்து ஒரு தொழுகைக்கு மெம்பருக்கு ஏறுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு, 1/2 மணி நேரத்துக்கு, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாங்கு சொல்லி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இமாம் மெம்பரில் ஏறின பிறகு அப்போ ஒரு பாங்கு சொல்கிறாங்க. இந்த 2 பாங்கு சொல்லக்கூடியது சவுதி அரேபியாவில் இருந்து எல்லா பக்கமும் என்ன செய்யப்படுகிறது, கடைபிடிக்கப்படுகிறது, மார்க்கம் என்று செய்கிறீங்க. சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால், இதுக்கு உங்களுக்கு ரசூலுல்லாஹ்ட்ட ஏதாவது வழி இருக்குதா, முன்மாதிரி இருக்குதா, என்ன இருக்குது ஹதீஸில், என்ன இருக்குது? இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஜும்மாவுக்கு மட்டும் 2 பங்கு சொன்னார்கள், அதான் இருக்கா? இல்லவே இல்லை. ரசூலுல்லா காலத்தில் வந்து 1 பங்கு தான் இருந்தது. எப்போ இருந்தது, இமாம் மெம்பரில் ஏறின பிறகு
ஒரு பாங்கு சொல்ல முடிக்கப்படும், முடிச்சவொடனே எந்திரிச்சு பயானம் ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இரண்டாவதா ஒரு பாங்கு சொல்றாங்கல்ல, அதுதான் ஒரே பாங்காக இருந்தது, அந்த ஒரு பாங்கு தான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து ஜும்மாவுக்கு அரை மணி நேரத்துக்கு முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்ற ஒரு பாங்கு என்றது நடைமுறையில் இல்லை. பாங்குங்கிற பெரிய வணக்கம், இபாதத்து. அப்ப அந்த இபாதத்துல உன்னை போய் சேர்க்கறதுங்கிறது பெரிய விஷயம் அது. அப்ப ஒரு துன்யாவுடைய விஷயம் கிடையாது இது. அப்ப இந்த பாங்கு வந்து ஒரு பாங்கு தான் ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்திலையும் ஒரு பாங்கு தான் சொல்லப்பட்டது, ரெண்டு பாங்கு கிடையாது. உமர் ரலியல்லாஹு காலத்திலையும் ஒரு பாங்கு தான் இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சியில வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்த இமாம் மெம்பரில் ஏறணும்னு பயான் ஆரம்பிப்பார்ல, அப்ப மெம்பரில் ஏறி பாங்கு சொல்றதை கேட்டுவிட்டு மக்கள் வந்தார்களே ஆனால் பாதி பயான் முடிஞ்சிரும்ல. இப்ப மெம்பரில் ஏறும்போது பாங்கு சொல்றீங்க, பாங்கு சொல்லும்போது அந்த பாங்கு சத்தத்தை கேட்டுட்டு மக்கள் புறப்பட்டு வர்றாங்க, அதுக்கெல்லாம் இவர் ஏறிடுவார் மெம்பரில், ஏறி பயான் ஆரம்பிச்சிருவார். தூரத்தை பொறுத்து பாதியோ முக்காவாசியோ முடியும் போது தான் உள்ளே வந்து ஒருத்தர் சேருவார். வந்து உள்ள செஞ்சு சேரும்போது தொழுக டைம் ஆயிரும், அவருடைய பயானை யாருமே கேட்க மாட்டாங்க. இப்படியான ஒரு நிலைமை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் ஏற்பட்ட உடனே அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஜாதன் நிதாவு சாலிசு, புகாரில் முஸ்லீமில் எல்லா ஹதீஸ்லையும் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்தி. அதாவது பாங்கு ஒன்று, இக்காமத்து ஒன்று, இன்னொரு பாங்கு, இப்படி மூன்று அழைப்பு. மூன்றாவது அழைப்பு வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அதிகமாக்கினார்கள். முன்னாடி ஒரு அழைப்பு கொடுத்துட்டோம்னு சொன்னால் மக்கள்லாம் வந்துடுவாங்க, வந்து உட்கார வச்சு கேட்க வைக்கிறதுக்காக வேண்டி உட்கார வச்சுப்பட்டு வழக்கமாக ரசூல்லா காலத்தில் இருந்த பாங்கையும் சொல்லிக்கிடுவோம் அப்படின்ட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்படுத்தினாங்க. அது கூட ரெண்டு கருத்து இருக்கிறது. அவர் வந்து ஒரு கடத்தருவில் போய் தான் அந்த பாங்கை சொல்ல சொன்னார், ஜவுராங்கிற ஒரு இடத்துல பள்ளிவாசலுக்குள்ளே உள்ள ஒரு பாங்கு தான் அப்படிங்கிற விளக்கமும் இருக்கிறது. அது அப்படி இருக்குன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் சரி, நம்ம கேள்வி என்னவென்று கேட்டால், இந்த எல்லாருமே குரான் ஹதீஸ் முகமது ரசூல்லான்னு சொல்கிறீங்க, அந்த முகமது ரசூலுல்லா வந்து அடி உத வாங்கி பெரிய தியாகம் பண்ணி ஒரு மார்க்கத்தை வந்து ஒரு ஸ்திரப்படுத்தி விட்டு 10 வருஷம் அதை மதீனாவில் நடைமுறைப்படுத்தி காட்டின ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்து நீங்கள் மாத்துறீங்க, அதுதான் மார்க்கம்னு சொல்கிறீங்க. எல்லாரும் சேர்ந்து கொண்டு அந்த பாங்குக்கு பதில் சொல்கிறீங்க, அதை பாங்காக நீங்கள் அங்கீகரிக்கிறீர்கள். எந்த பாங்க? மெம்பரில் ஏறும்போது சொல்கிற பாங்கு அல்லாமல் இன்னொரு பாங்கு சொன்னால் அது பாங்காது. ஒருத்தன் வந்து காலையில் 10 மணிக்கு பள்ளியாசல்ல பாங்கு சொன்னால் அது பாங்கா? 10 மணிக்கு எதுக்கடா பாங்கு சொல்கிறது? என்ன தொழுகைக்கடா பாங்கு சொல்றன்னு கேட்க மாட்டோமா? அப்போ பெருநா தொலைக்கு ஒருத்தன் பாங்கு சொன்னால் ஒத்துக்குருவீங்களா? தொழுகை தான் அதுவும். பெருநா தொலைக்கு பாங்கு ஏன் இல்லை? ரசூல்லா சொல்லலைங்கிறனா இல்லை. அப்போ நீங்கள் தொழுகைக்கெல்லாம் கூட நீங்கள் பாங்கு சொல்லிட முடியாது. ரசூல்லா சொன்னதுக்கு தான் சொல்லணும், சொல்லாட்டி சொல்லக்கூடாது. அப்போ இந்த இபாதத்தில் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு செஞ்சாங்க என்கிற ஒரு அடிப்படையில் நம்ம இதை நடைமுறைப்படுத்துகிறாங்களே, அவ்வளோ பேருக்கு இது சரின்னு படுது, இது ஏன் ஒரு டேஞ்சராக தெரியலை? இது ஏன் ஒரு ஆபத்தான ஒரு கருத்தாக தெரியலை? முகமது ரசூல்லாவை வந்து முழுசாக ஏற்றுக்கிறணும்லாம் இல்லையா? நபி வழி நமது நிலையங்கிறோம்ல, இதை நபி வழி, இது நமது நிலை எது? நம்ம அத்தனை பேருடைய நிலைமை எது? நபி வழி ஒரு பாங்கு, நம்ம அம்புட்டு பேருடைய நிலைமையும் வந்து ரெண்டு பாங்கு. அப்போ நீங்கள் இதை வந்து அல்லாஹ் எப்படி எடுத்துக்கொள்ளுவான்? உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னார்னா அவருக்கு அல்லாஹ்க்குள்ள விடு, நமக்கு ரசூல்லா சொன்ன ரெக்கார்டில் வந்திருக்குது. ரசூல்லா சொன்னதாக சொல்பவரும் சஹாபி தான். அவர் ரசூல்லா சொன்னதாக சொல்கிறார், இவர் செஞ்சதாக சொல்கிறாரு, எதை நம்ம ஏற்றுக்கிறது? அப்போ ரெண்டு விஷயங்களை வழங்க வேண்டும். சஹாபாக்களாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொன்னது தெரியாமலையும் சிலர் சொல்லிவிடுவார்கள், தெரிந்து கொண்டும் ஆட்சி செய்வார்கள். தெரிந்து கொண்டு இன்னதுதான் ரசூலுடைய வழி என்று தெரிந்து கொண்டு அது மாத்துறாங்க. அதே மாதிரி இப்னு மசூதுன்னு ஒரு சஹாபி, ரொம்ப சீனியரான சஹாபி, மக்காவில் இருந்து ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பட்டியலில் வரக்கூடிய ஒரு சஹாபி இப்னு மசூத். அப்போ ஒரு பெரிய சகாபி, அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர்கிட்ட தயமம் சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்கப்படுது. ஒரு குளிர் நேரத்தில் இருக்கும்போது நம்ம தயமம் செய்யலாமா? அது ஜனாபு குளிப்பு கடமையாயிடுச்சு, ஸ்கலிதமாகி விட்டது, தயமம் செய்யலாமான்றவுடனே அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்போ இன்னொரு தோழரை சுட்டி காட்டுறாரு, இல்லை அல்லாஹ் வந்து அப்படி செய்யலான்னு சொல்கிறானே, தண்ணி கிடைக்காவிட்டால் என்ன செய்யலாம், தயமம் செய்யலாம்னு சொல்கிறானுன்னு ஒரு ஆயத்தெல்லாம் எடுத்து போட்டு ரசூலுல்லா காலத்தில் உள்ளதெல்லாம் எடுத்து சொல்கிறாரு. அப்போ இப்னு மசூத் சொல்கிறாரு, அதெல்லாம் சரிதான், நம்ம இப்போ சொன்னோண்டு வைங்களேன், சின்ன சின்ன விஷயத்தான் தயமம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, அப்படி சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறார். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இது ரசூலுல்லா வந்து இதைத்தான் செஞ்சாங்கன்னு அவருக்கு தெரியுது,
தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாத்தமாக சொல்கிறாரு மக்கள்கிட்ட தீர்ப்பு. ஏன் இப்படி இந்த லூஸ் விட்டோன்னு வைங்களா, லூஸ் விட்ற உங்க கையில் என்ன இருக்குண்ணே, அல்லாஹ்வுடைய ரசூல் எதை லூஸாக விட்டாங்களோ நீங்களும் விட்டு போயிட வேண்டியதுதான், அவங்களுக்கு இல்லாத பேணுதல் உங்களுக்கா. அப்போ இவர் அந்த நம்ம இப்படி சொன்னோம்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து கொஞ்சம் முடிஞ்சால் கூட தயமம் செஞ்சுட்டு போயிடுவாங்க, குளிக்க மாட்டாங்க நம்ம இப்படி அப்படி சொல்லக்கூடாதுங்கிறார். அதுக்காக வேண்டி இவர் ஃபத்வா மாற்றி சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம், இதை சொன்னால் சஹாபி திட்டணுன்ற கூடாது. அப்படின்னா புகாரி போய் சொல்லுங்கள், அவர் தான் பதிவு பண்ணி வச்சுருக்காரு சஹாபியை திட்டுறாங்கன்னு சொன்னீர்களே, ஆனால் நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் புகாரிங்கிற நூலாக இருக்குது, அது குரானுக்கு அடுத்தபடிங்கிற அடுத்தபடி எதுவுமே கிடையாது, இருந்தாலும் அடுத்தபடிங்கிறீங்க. அப்போ புகாரி திட்டிவிட்டு நம்மளை திட்டுங்க, சஹாபாக்களை திட்டி விட்டார், புகாரி திட்டாரு, இப்னு மசூத் மேலே பழி சொல்லிட்டாருன்னு சொல்லுவீங்களா, உஸ்மான் மேலே பழி சொல்லிட்டாருன்னு சொல்ல போகிறீங்களா, உமர் மேலே பழி சொல்லிட்டாருன்னு சொல்லுவீங்களா. இதெல்லாம் நீங்கள் நாங்கள்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான நூல்கள், பதிவு செய்யப்பட்ட ஆதாரப்பூர்வமான செய்திகள். அப்போ இதில் வந்து நம்ம என்னென்னு பார்க்கணும்னா, இது ஹதீஸ் என்னன்னு தெளிவாக இருக்கிறது, அதை பின்பற்றிட்டு போக வேண்டியதானே. இவர் இப்படி சொல்லியிருக்காரு நம்ம என்ன விளங்கணும், அவரை விட்டு விமர்சிக்கிறோங்க நாங்கள் சொல்ல வரல, அதை ஏற்றுக்கிறவனா கூட நம்ம ரசூலுல்லாஹி சொன்ன ஏற்றிருக்கிறோம், இதானே மேட்ரு திட்டுறவ செய்கிறோம். இப்போ இது எதுக்கு இதை கூட சுட்டி காட்டுறோம், இப்படியும் சொல்லி இருப்பார்கள், ஆனால் ரசூலுல்லாஹி சொன்ன இதுதான் என்று நமக்கு தெரிகிறது, அதை செஞ்சுட்டு அதை செஞ்சுட்டு போக வேண்டியதானே. அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை சுட்டி காட்டுறமே தவிர மட்டம் தட்டுறதுக்காக சுட்டி காட்டப்படலை. பின்பற்றுதல் வராது, வகி இல்லை, வகிக்கு மாத்தமாகவும் செய்வார்கள் செய்திருக்கிறார்கள், வகி இல்லாதையும் செய்திருக்கிறார்கள், வகி அற்றதையும் செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி புரிந்து கொள்வதிலே தவறு ஏற்பட்டிருக்கிறது, ஒருத்தருக்கு தெரிஞ்ச ஹதீஸ் ஒருத்தருக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது, இப்படி பல விஷயங்கள். நபி தோழர்களும் நமது நிலையும்னு ஒரு புஸ்தகமே போட்டிருக்கிறோம், அதெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஆன்லைன் pj.com-க்குள்ளே அந்த புக் இருக்கிறது, நூல் வடிவிலையும் உங்களுக்கு கிடைக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியெல்லாம் இந்த நபித்தோழர்கள் வந்து குரான் ஹதீஸில் இல்லாத அல்ல குரான் ஹதீஸுக்கு மாற்றமான சொந்தமாகவெல்லாம் தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம் என்று கேட்டால், இது வந்து சஹாபாக்களை திட்டிட்டு அந்த இடத்துல நாங்கள் கொண்டு உட்கார்றதுக்கா, இல்லை நீங்களும் சொர்க்கம் போகணும் நாங்களும் சொர்க்கம் போகணும், அதுக்குரிய வழி என்ன, அதுக்காகத்தான் இதை பற்றி பேசப்படுது. இந்த சஹாபாக்கள் மற்ற பேசுகிற காரணம் என்ன, பேசாமல் இருந்துட்டோம்னா நீ என்ன செய்வீங்க, முகமது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வீரியம் குறைந்து விடும். முகமது சல்லாசத்தை எந்த இடத்தில் வைக்கிறோமோ அந்த இடத்துல யாரையும் நான் வைக்க முடியாது, உலகமே திரண்டு வந்தாலும் சரி, அது அபுபக்கரை வைக்க முடியாது, உமரை வைக்க முடியாது, எனக்கு மேலே வைப்பேன் யாருக்கு மேலே வேணாலும் வைப்பேன், ரசூல்லாவுடைய இடத்துல வைக்க மாட்டேன், ஒரு விஷயத்தில் வைக்க மாட்டேன், ஒரு மசாயில் வைக்க மாட்டேன், ரசூல்லாவுக்கு மாத்தம் என்று சொன்னால் எனக்கு இதுதான் வேண்டும், அப்படி தானே வரணே. இப்போ இது வந்து எல்லாருக்கும் ஒன்றா வராங்க, இதில் அதை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து நீங்கள் தர நபி வழி என்ன நம்ம அது நிலை வழங்குதா, இப்போ அதே மாதிரி இப்போ தராவி 20 ரக்காத் தொழுகிறாங்க, இன்னைக்கு அவ கொஞ்சம் சகஜமாக போய்விட்டது, தௌஹீத் ஜமாத்துடைய துவக்க காலத்தில் வந்து நம்மளுக்கு எதிரான பிரச்சாரத்தில் கடுமையாக தராவி தான் வச்சாங்க, பார்த்தீங்களா தராவியை குறைச்சி விட்டாங்கன்னு, அப்படியான ஒரு பயங்கரமான ஒரு தாக்கத்தை உண்டாக்கி வைத்திருந்தார்கள், மார்க்கத்தையே மாத்திர மாதிரி ஒரு மேட்டராக கருதினார்கள். இப்போ அங்கேருந்தே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஆமாம் இருக்கத்தான் செய்யுது அப்படியா அப்படியான்னு ஒரு மாதிரியாக அவங்க பல்ஸ் இறங்கி பேசுகிற காட்சியை பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலை. இப்போ நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தராவின்ற தொழுகையை சொல்லித்தந்தாங்களா, தராவிங்கிற வார்த்தையே கிடையாது ஹதீஸில், தொழுகைக்கு பேர் எந்த தொழுகை ரசூலுல்லாஹ் சொல்லித்தந்தாலும் அதனுடைய பேர் வந்து ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க, ஹதீஸ் கிதாபில் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து சலாத்து தராவிகின்ற ஒரு சொல் வந்திருக்குதா, வரவே இல்லை, சொல்லே வரல, ரமலானுக்குன்னு ஒரு தொழுகை ரசூலுல்லாஹ் சொல்லியே தரல. எல்லா நாட்களையும் இரவில் தொழுவார்கள், தஹஜ்ஜத்து இரவு தொழுகை தொழுவார்கள், ரமலானில் கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவப்படுத்தி தொழுவார்கள், மற்றவங்களையும் தொலை சொல்வார்கள் ஆர்வம் விட்டுவார்கள், அதே தொழுகை தான், ஒரு தொழுகை தான் ரமலானில், அதுக்கு கூடுதல் முக்கியத்துவம் ரமலான் அல்லாத காலங்களில் வந்து அவங்க அளவுக்கு செய்து கொள்வார்கள், ரமலான் வந்துவிட்டால் மனைவியெல்லாம் எழுப்பி விட்டு தொழுவ சொல்வார்கள், இப்படிங்கிற அளவில் ஒரு தொழுகை தான் ரமலானுக்கும், அதுதான் தொழுகை ரமலான் அல்லாதுக்கும், அதுதான் தொழுகை, அதை வந்து இதுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அதுக்கு ஒரு சாதாரண முக்கியத்துவம் என்று வைத்திருந்தார்கள். தராவி தொழுகண்டே ஒரு முதல்ல பேசிக்கே இல்லை, இவங்க என்ன செய்கிறாங்க, 20 ரக்காத் தொழுகணும், எல்லா பள்ளிவாசல்களையும் 20 ரக்காத்துங்கிற ஒரு தொழுகை உண்டாக்கி வைத்துக்கொண்டு தொழுது கொண்டிருக்கிறார். இதுக்கு அடிப்படை என்ன, எதனால் இது உண்டானுச்சு, இந்த கருத்து மக்கள்கிட்ட விதைச்சதுக்கு என்ன காரணம், முகமது ரசூலுல்லாஹ் விதைச்சிருந்தா அது வந்திருக்குமா, அன்னைக்கு முத முத உண்டாக்குனாங்களே அப்போ எந்திரிச்சு ஒருத்தர் கேட்டு இப்படி சொன்னது ரசூலுல்லாஹ்வான்னு கேட்டால் என்ன செஞ்சுருக்கேன், அன்னைக்கு ஒஞ்சு போயிருக்கேன், அது முத முதல்ல யாரோ ஒருத்தர் இந்த கருத்தை விதைச்சிருப்பார்ல, விதைக்கும் போது வாழ்ந்த மக்கள்கிட்ட முகமது ரசூலுல்லாஹ் ஆழமாக பதிஞ்சு இருந்தால் அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்கனே, இந்த தராவின்றது எந்த ஹதீஸில் இருக்கிறது,
அல்லது 20 ரக்காத் என்பதற்கு என்ன ஹதீஸ் ஆதாரம்னு கேட்டால் அத்திருத்தனு முடிச்சிருப்பார். அப்போவே அந்த டாபிக் ஓஞ்சி போயிருக்கும். இப்போ அவங்க சும்மா இருந்ததுனால அதுக்கடுத்து வந்த அடுத்தடுத்த தலைமுறைகள்லாம் சும்மா இருக்கு போய் என்னவாச்சு, 20 ரக்காத்து பெரியாதான் மார்க்குங்கிற அளவில் கொண்டாந்து நிப்பாட்டியாச்சு. பயங்கரமான ஒரு விஷயமா ஆக்கிவிட்டார்கள். ஆனால் நம்ம தேடி பார்த்தோம்னா ஆயிஷா நாய்கிட்ட போய் கேட்குறாங்க. ஆயிஷா நாய்கிட்ட வந்து அபு சலமாங்கிறவர் கேட்குறாரு, கைஃப கானத் ரசூல் சலாத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ரமலான், ரமலான் மாதத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறாரு. கேள்வியை ரமலானுக்கு தான் கேட்குறாரு. அப்போ ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, மாக்கான எசீது ஃபி ரமலான் வலாஃபி கைரிஹா அலா இஹதாஷர் ரக்கா, ரமலானாக இருக்கட்டும் ரமலான் இல்லாத மாதமாக இருக்கட்டும், 11 ரக்காத்துக்கு மேலே அதிகமாக்க மாட்டார்கள். அப்போ ரமலானுக்கு அந்த தொழுகை தான், ரமலான் அல்லாத தொழுகை என்ன ரமலானுன்னு கேட்குற நீ, ரமலானாக இருந்தாலும் சரி ரமலான் இல்லாமல் இருந்தாலும் சரி 11 ரக்காத்துக்கு மேலே அதிகமாக்க மாட்டார்கள். சில அறிவிப்புகளில் 13 அப்படிலாம் வருது. எவ்வளோ வருது அதை வச்சுக்கிறோம், 9 கூட வருது. எவ்வளவுக்கு வருகிறது அவ்வளோ வச்சுக்கலாமே தவிர 20 ரசூலுல்லாஹ் தொழுதாங்கன்னு ஆதாரம் இருக்கா? இல்லவே இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ் 20 தொழுதாங்கன்னு இல்லாத ஒரு விஷயம், ஒட்டுமொத்த உம்மத்துகளில் 95% பேர் இன்னைக்கு அதை மார்க்கம்னு செய்கிறார்கள் என்று சொன்னால் அப்போ ரசூல்லாவுக்கு உள்ள அந்தஸ்து என்ன? சஹாபாக்களை ரசூல்லா வாழ்ந்த காலத்தில் எப்படி வழி நடத்தினார்களோ அதுதான் சரி நீங்கள் நினைத்தீர்களே, ஆனால் அதன்படி நீங்கள் ஏன் செஞ்சுட்டு போக மாட்டேங்கிறீங்க, எதனால் இப்படி செய்கிறீங்க? அப்போ இந்த இந்த விஷயத்தை வழங்கிக் கொள்ளணும். எவ்வளோ பெரிய அறிஞர் மகானாக எவராக இருந்தாலும் சரி தான் இதை வந்து ரசூல்லா சொன்னதாக மார்க்கும், 20 ரக்காத்துங்கிறது கிடையவே கிடையாது. தராவி தொழுகை தொழுகிறேன் நியத்து பண்ணால் கூட செல்லாது அப்படி ஒரு பேரை நான் சொன்னதான் நல்லா கேட்டுருவோம். இரவு தொழுகை சலாத்துல் லைலுன்னு சொல்லுங்கள், கியாமுல் லைலுன்னு சொல்லுங்கள், தஹஜ்ஜத்துன்னு சொல்லுங்கள். அந்த தொழுகையை வந்து நம்ம என்ன செய்யணும், தூங்கிட்டும் தொழுகலாம், தூங்குறதுக்கு முன்னாடியும் தொழுகலாம். தூங்கி எழுந்து இரவு நேரத்துடைய கடைசியில் தொழுவது சிறந்தது. இசா தொழுது முடித்தவனை கூட தொழுதா ஒரு தொழுகை தான் இருக்கிறது. இப்போ மேட்ரு என்ன, இரவு தொழுகைங்கிற ஒரு கான்செப்டில் வந்து 20 ரக்காத்து + 3 ரக்காத்து நம்ம என்ன செய்கிறோம், தொழுது கொண்டு இருக்கிறோம். நிறைய பேர் தொழுகிறாங்க. இப்போ நபி வழி என்ன இது, அப்போ நபிக்கு கொடுக்குற மரியாதை என்ன? நபி ஒன்றை இப்படி சொல்லுகிறாரு, நபிக்கு மாத்தமாக கூட்டது அதிகமாக வைக்கப்படுகிறது, அதை நம்ம ஏற்றுன என்ன அர்த்தம்? ஒருத்தர் வர்றார் ரசூல்லாட்ட வந்து, ஒரு சஹாபி வந்து என்ன செய்கிறாரு, முகமதே அப்படி தான் கூப்பிட்றாரு, உங்களை வந்து நான் சில கேள்வி கேட்க போகிறேன், கட்டுமையாக கேட்பேன், கோச்சிக்கிறான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியே முதல்ல சொல்கிறாரு, கேள்ப்பா கடுமையாக கூட கேளு. அப்போ என்ன செய்கிறாரு அவர் கேட்குறாரு, முதல் கேள்வி, நீ ரசூல் அல்லாவோட ரசூலுங்கிறீங்கள, நெசமாக உங்களை அல்லா ரசூல் அனுப்புனானா? அடிப்படையில் கையை வைக்கிறார், ஆமாம் ரசூலாக தான் அனுப்புனான். நிஜமாக அல்லா உங்களை ரசூல் அனுப்புனானா? ஆமாம். சரி நீங்கள் தொல்லணும்னு சொல்கிறீங்களா, நான் எவ்வளோ தொழுகிறது, ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகணும், இது அல்லா தான் சொல்கிறோம் நீங்களா சொல்கிறீங்களா? அவர் கேட்குறாரு, ரசூல்லாட்டே போய்கிட்டு அல்லா தான் சொல்கிறோம் நீங்கள் தான் சொல்கிறேன்னு கேட்குறாரு. நம்ம சஹாபாக்கள்கிட்ட கேட்க மாட்டேங்கிறோம், அல்லா தான் சொல்கிறோம் நீங்களா சொல்கிறீங்களாண்டு. அவர் ரசூல்லா என்ன செய்கிறாங்க, அவன் பல்ல தான்ப்பா சொன்னா, இந்த நோன்பு வைக்கணுங்கிறீங்களா, அது என்ன 1 மாதம் வைக்கணும், அது நீங்களா சொல்கிறீங்களா, எல்லாம் சொல்கிறான் அல்லா தான் சொல்கிறான், அல்லா கடமை வைக்கிறான், ஜகாத் ஹஜ்ஜி எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன செய்கிறாரு போகும்போது, வல்லாஹி லா அஸீது அலாஹாதா வலா அன்குஸ், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இதை விட நான் கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன், இதுதானே தவிர இதை விட நான் கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன் அப்படின்ட்டு போகிறார். உங்களை கடுமையாக கேட்டுவிட்டு அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அஃப்லஹின் சதக், இவர் சொன்னபடி நடந்து கொண்டால் வெற்றி பெற்று விட்டார். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு மேலே கூட்டவும் கூடாது, கூட்டுறது நல்லது கிடையாது. 8க்கு 20 நல்லது தானே? கிடையாது. அவர் என்ன சொல்லிட்டு போனாரு, கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன், இதில் உண்மையாளராக நடந்து கொண்டாரே ஆனால் அவர் ஜெயித்து விட்டார் அப்படின்னு இருக்குது. அப்போ நம்ம இதில் என்ன, நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மட்டும்தான் மார்க்கும், ரசூல்லா சொன்னது தவிர எவர் சொன்னாலும் சரி அது மார்க்கம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆழமாக சிந்திங்க, அல்லாஹ் திருக்குறானில் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால், இந்த மார்க்கத்தை பற்றி பேசும்பொழுது அல் யோம் அக்முல் துலக்கும் தீனக்கும், இன்றைக்கு உங்கள் மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன் அப்படிங்கிறான். மார்க்கத்தை அல்லாஹ் முழுமையாக்கிட்டான் எப்போ, இன்னைக்கா, இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், இன்னைக்கா? இன்றைக்கி இல்லை, இது இறங்கினுச்சு அன்னைக்கு. இந்த குரானுடைய வசனம் என்றைக்கு இறங்கியதோ அன்றைக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், அதாவது இறுதி ஹஜ்ஜில் இறங்குறது, ஹஜ்ஜத்துல் விதாவில் கடைசி ஹஜ்ஜில் ஒரே ஹஜ்ஜி தான் செஞ்சாங்க, அதுக்கு பேர் இறுதி ஹஜ்ஜி, அதை விடைபெறும் ஹஜ்ஜில் வந்து இது இறங்குகிறது. அப்போ இன்னைக்கு பூர்த்தி ஆகிட்டேங்கிறான் அல்லாஹ். பூர்த்தி ஆகிட்டேன்னு என்ன அர்த்தம், அல்லாஹ் பூர்த்தி ஆக்கிறான், மனுஷன் பூர்த்தி ஆக்கலை.
அல்லாஹ் பூர்த்தி ஆக்குன்னா என்ன அர்த்தம், அது நெசமாக பூர்த்தின்னு அர்த்தம். மனசை கூட என்ன செய்வான், முக்காவாசியை போட்டு பூர்த்தின்னுருவான், தப்பாக செஞ்சிருவான். அல்லாஹ் ஒன்றை பூர்த்தி ஆக்குனா எப்படி இருக்கு, 100% தான். அப்போ 100% நான் முழுமையாக்கின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இதுக்கு என்ன மீனிங், இந்த முகமதை ரசூலாக அனுப்பி இவர் மூலமாக மார்க்கத்தை இன்று நான் பூர்த்தியாக்கிவிட்டேன், என்ன அர்த்தம், மார்க்கம் என்கிற பெயரில் சொல்ல வேண்டிய அனைத்தும் சொல்லி முடித்தாகிவிட்டது, இன்றைய தேதிக்கு பிறகு எந்த ஒரு மார்க்கமும் எவனும் சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு என்ன, இதுக்கு அல்லாவுக்கு தான் என்ன மரியாதை வச்சுருக்கிறீங்க, அல்லாஹ் பூர்த்தி ஆகிட்டாங்க, நம்ம என்ன சொல்கிறோம், பூர்த்தி ஆகிட்டானா, இருவரக்கா சொல்லி தந்தானா, முத்தலாக சொல்லி தந்தானா, அல்ல இவரில் பூர்த்தி ஆக்கி வச்சுருக்காரு, ஓட்ட ஓட்டையாக குறை குறையாக வச்சுட்டு போயிருக்கோம் நாங்களில் கண்டு, அதான் அர்த்தங்கிறேன். நீங்கள் ரசூல்லா சொன்னதுக்கு மேலே என்னத்தையா கூட்டி குறைச்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு மீனிங் என்ன, அல்லாஹ் பூர்த்தி ஆகிட்டதாக சொல்வது பிழை, பூர்த்தி ஆக்கலை. அவன் பூர்த்தி ஆக்காத காரணத்தால் நாங்கள் அந்த குறைகளையெல்லாம் நாங்களோ எங்களுக்கு முந்தி உள்ள நல்ல அறிஞர்களோ மகான்களோ நிறைவு பண்ணியிருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய பயங்கரமான குற்றம்னு உங்களுக்கு தெரியலையா, படைச்ச இறைவனுக்கு அவன் பூர்த்தி ஆக்கின ஒரு விஷயத்தை பூர்த்தி ஆக்கலைன்னு சொல்லாமல் சொல்கிறீங்களே, இது ஏன் பாவமாக தெரியல உங்களுக்கு, தொழுக நோம்பெல்லாம் விடுறதோட பெரிய பாவம் இல்லையா, எப்படி அல்லாஹ் பூர்த்தி ஆக்கினா பூர்த்தி ஆக்கலைங்கிறான், எங்கே பூர்த்தி ஆக்கின, இருவருக்கா சொல்லி தந்தியா, அப்படின்னா என்ன அர்த்தம். அப்போ மார்க்கம் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பேசிக்கை தாண்டக்கூடாது என்பது தான் அல்ல இதெல்லாம் சொல்கிறான். நபிகள் நாயகம் சல்லாஸ்லம் கூட என்ன சொன்னாங்க, ஈயாக்கும் ஓ முஹதசாத்தில் உமூர், எனக்கு பிந்தி உருவாக்கப்பட்ட அனைத்து காரியங்களை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன், மார்க்கங்கிற பேரில், ராக்கெட்டு கம்ப்யூட்டர்லாம் பேசக்கூடாது, மார்க்கம் கிடையாது, எனக்கு பின்னாடி மார்க்கம்ங்கிற பேரில் எது உண்டாக்கப்பட்டாலும் அதை நீங்கள் செய்யக்கூடாது என்று எச்சரிக்கிறேன். எச்சரித்துட்டு என்ன சொல்கிறாங்க, குள்ள முகதசத்தின் பிதா, புதிது புதிதாக உருவாக்கப்பட்ட எல்லா காரியங்களும் அனாச்சாரம், ஒ குள்ள பிதாத்தின் லலாலா, ஒவ்வொரு அனாச்சாரங்களும் வழிகேடு, ஒ குள்ள லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் சேர்க்கும். அப்போ எனக்கு பின்னாடி என்னத்தையா நீங்கள் உண்டாக்கினீர்களே, ஆனால் நீங்கள் தான் யாரு, நீங்கள் நானுமா, சகாபாக்கள்கிட்ட ஃபஸ்ட்டு அது யாரை பார்த்து சொல்கிறாங்க, அவங்களும் தான் முதல்ல சொல்கிறாங்க, நீங்களும் உண்டாகக்கூடாது. அப்போ ரசூல்லா சொல்லாத ஒன்றை உருவாக்குகிற ஒரு உரிமை அதிகாரம் சகாபாக்களுக்கு இல்லை, யாருக்குமே இல்லை. அப்போ செஞ்சால் என்ன ஆகும், நரகத்தில் சேர்க்குங்கிறான், அந்த ஆயத்துக்கு பொருத்தமாக வருதா, நரகத்தில் போட்டோன்னு சொல்லுவாங்களே, யாழைத்தானா அத்தான அல்லாஹூ அத்தான ரசூலாண்டு அதுக்கு மேட்ச் அந்த அதிசயம் வருது பாருங்களேன், எதையாவது புதுசாக உண்டாக்குனீங்கன்னா போகிற இடம் நரகம். அப்போ புதிதாக உண்டாக்குதல் என்பது தான் எதுக்கு இந்த மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம், நான் கேட்குறேன், இந்த மார்க்கத்தில் ஏன் இருக்கிறோம், பணக்காரன் அவருக்கா, பிரதமர் ஆகுதுக்கா, செல்வாக்கு பெறுவது இல்லை, இந்த மார்க்கத்தில் இருப்பதை நரகத்துக்கு போகக்கூடாதுங்கிறது தான், சொர்க்கத்துக்கு போகணுங்கிறது தான். அப்போ எதெல்லாம் நரகத்துக்கு போகணும்னு சொல்லப்படுது, அதுக்கு அதுலேயும் கவனம் நமக்கு வரமாட்டேங்குது, இதில் இது நரகத்துக்கு தான் உனக்கு சேர்க்கும்னு சொல்லியிருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம், ஏன் செலவாக சொன்னால் தப்பா, போதுனா தப்பா, 4 பதிலாக 8 செஞ்சால் தப்பா, இது என்ன கேள்வி, இப்போ லோகருக்கு 4 இருக்காது ரசூலா சொல்லிட்டாங்க, ஒரு அஜர்த்து வர்றாரு, அந்த காலத்தில் சொன்ன வேலை வெட்டிலாம் கஷ்டமாக இருந்துச்சு, அவங்களுக்கு ஒரு கம்மியாக வச்சுக்க நமக்கு எல்லாம் ஈஸியாகிவிட்டது, அதனால 4 இருக்காத்த இன்றைய லோகரை 8 ஆக்கோண்டா ஒத்துக்குருவீங்களா, என் கூடத்தானாக சொல்கிறாரு, கூடாக்க சொன்னால் அதை சொன்ன நீ யாரான்னு கேட்குமா இல்லையா, நம்ம காலத்தில் சொல்லும்போது கேட்குறோம், எவனாச்சும் ஒரு 500 வருஷம் முன்னாடி உண்டாக்குனா அதை அப்படி ஃபாலோ பண்ணிடுவோம், இதுதான் கதை, இன்னைக்கு சொன்னால் சட்டையை பிடிப்போம், இப்படி ஒரு கிருப்பை எனக்காக சொல்லியிருந்தான்னு வைங்க, அதை கேட்டு ஒரு கூட்டம் இருக்குன்னு வைங்க, அதுக்கு ஒரு சங்கிலி தொடர் வந்துடும், இது 500 வருஷமாக முத்தலாக்கு வந்துச்சா இல்லையா, அந்த மாதிரி வந்து போயிடும். அப்போ நம்ம சுபுக்கு 2 காத்து அந்த காலத்தில் சரி, இந்த காலத்துக்கு நமக்கு நிறைய நேரம்லாம் இருக்கிறது, அந்த காலத்தில் மாவு ஆட்டுறதுக்கே 1 நாள் 10 துணி துவைக்கிறதுக்கு முடியாது, அந்த காலத்தில் எப்பெல்லாம் மிஷின் ஆகி போச்சு, நமக்கு நேரம் ரொம்ப சேவுக்கு மிச்சமாகிறது, அதனால் ரக்காத்தெல்லாம் கூட்டுங்க இப்படின்னு ஒருத்தன் சொன்னால் ஒத்துக்குறீங்களா, கூட்டுறதுங்கிற மேட்ரு கடை யார் சொல்லி கூட்டுற, கூட்ட சொன்ன உனக்கு உத்தரவு போட்டேன் யாரு, அல்லாஹ் சொல்லட்டும் ரசூல் சொல்லட்டும், அடுத்தவங்க உத்தரவு போடுற நீ இப்படி கேட்குற, அதுக்கு தானே சொல்கிறாங்க, மண் அமில அமலன் லைசாலை அமருனா ஃபுஹுரத்துன், எனது உத்தரவு இல்லாமல் ஒரு அமலை எவன் செய்வானே ஆனால் அது ரத்து செய்யப்படும், அதுக்கு என்ன அர்த்தம், என்னுடைய உத்தரவு இல்லாமல் செஞ்சால் ரத்து, அப்போ நீங்கள் ரசூல்லா உத்தரவு இல்லாமல் ஒன்று ஒன்று செஞ்சீங்கன்னா ரத்து செய்யப்படுமா இல்லையா, ரத்து செய்யப்படுறதுக்காக இந்த மார்க்கத்தில் இருக்கணும், கபூல் செய்கிறதுக்காக இருக்கிறோமா, நம்முடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும் என்பதற்காக இந்த மார்க்கத்தில் இருக்கிறோமா, அல்லாஹ் வந்து சுருட்டி மூஞ்சில் எரியணும் என்பதற்காக இருக்கிறோமா, மண் அகதி அமரினாகாதா மாலைசமின், இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்று ஒருத்தன் உருவாக்கினானால் அது ரத்து செய்யப்படும்ங்கிறாங்க.
அப்ப இன்னும் சொல்ல போனா சஹாபாக்களை பற்றி வரும் பொழுது மஹ்ஷர் மைதானத்தில் விசாரணை எல்லாம் நடத்துவான். அந்த விசாரணை ரொம்ப கொடூரமாக இருக்கும். வெயில் அந்த வெப்பம் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். தாகத்தால் வந்து தவிச்சு போயிடுவாங்க. அன்னைக்கு வந்து இந்த ஹவுலுல் கௌசர்ங்கிற தடாகத்திலிருந்து தண்ணீர் புகட்டப்படும். அதை ஒரு குடித்தோம்னு சொன்னால் அந்த விசாரணை முடிகிற வரைக்கும் அந்த தாகத்தை அது சமாளிக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு தண்ணீர் அது. அது ரசூலுல்லா தான் விநியோகிக்கிற பொறுப்பில் இருப்பாங்க இந்த உம்மத்துக்கு. அப்போ ஒருத்தராக வருவாங்களா, அப்போ நல்லடியார்கள் நினைக்கிற ஆள்கள்லாம் வந்துக்கிட்டு இருப்பாங்க, மலக்கல் விட்டுட்டு இருப்பாங்க. அப்படி வரும்போது சில சகாபாக்கள் வருவாங்க. சகாபி இல்லாதவங்கெல்லாம் போய் குடிச்சுட்டு வந்துருவாங்க. போய் சகாபாக்களும் குடிச்சுட்டு வந்துருவாங்க. சில சகாபாக்கள் வரும்பொழுது மலக்கல் பிடிச்சி நிப்பாட்டுவாங்க, உங்களுக்கு பர்மிஷன் கிடையாது. அப்போ ரசூல் அங்கேருந்து பார்த்துருவாங்க, என்ன இது, நம்ம தோழர்கள் வர்றாங்க, அவங்களுக்கு போய் இங்கே மறுக்கிறாங்கன்ற உடனே இங்கேருந்து கத்துவாங்க, அசஹாபி அசஹாபி, மலக்குகளே அவங்களாம் என்னுடைய தோழர்கள், விட்டுருங்க, உள்ள விடுங்க. அப்போ ரசூலுல்லாக்கு பதில் சொல்லப்படும், யா முஹம்மத் லா தத்ரி மா அஹ்தசு பாதக், உனக்கு பிறகு இவங்க என்ன செஞ்சாங்க உனக்கு தெரியாது, நீ இருக்கிறவங்க கரெக்டாக இருந்தாங்க, நீ மூத்தா போன பிறகு இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நீ அறிய மாட்டாய் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், மலக்குகள் மூலமாக சொல்ல வச்சிருவான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மரணித்த பிறகு மார்க்கத்தில் புதுசாக உண்டாக்கிய சகாபாக்களும் இருந்திருக்கிறார்கள். அவங்க யாருன்னு நமக்கு தெரியல. அவர்கள் தடுக்கப்படுவார், எல்லா சகாபியுமே இல்லை, மற்றவங்களாம் போயிடுவாங்க. அவர்கள் ஹவுலுல் கௌசரை விட்டும் தடுக்கப்படுகிறார்கள். இதுக்கு என்ன அர்த்தம், சகாபாக்கள் சொல்வதிலும் தப்புன்னு அர்த்தம் தானே, வந்த வழியே திரும்பி போனார்கள். அபுபக்கர் காலத்தில் ஜக்காத்து கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். மதம் மாறியே போனார்கள் சில பேர். கஃபரா மன் கஃபரா மினல் அரப், அரபுகளில் காஃபிரா போறவர்கள் காஃபிராகி விட்டார்கள். அப்ப நம்ம என்ன, ஏன் நமக்கு பாதுகாப்பான வகையை விட்டு மற்றது போய் தேடுறோம்? ரசூலுல்லாவுக்கு பின்னாடி சஹாபாக்கள் யுத்தங்கள் செய்து கொண்டார்கள். நம்ம கூட கருத்து வேறுபாடு வந்தா குசும்பு தான் பண்ணுவோம். ஒரு மண்டபத்தில் மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க, உங்களை அறுவல் எடுத்து வெட்ட வரமாட்டான், கொடுக்காதீங்க, அது வெட்டி வெட்டி விடுங்க, இந்த மாதிரியான குசும்பு வேலை தான் நம்ம பார்ப்பாங்களே தவிர வெட்டிக்கிட்டு சாவோமா? ஆனா சஹாபாக்கள் மத்தியில் போர் நடந்துச்சா இல்லையா, ஒட்டக போர்னா யாருக்கு நடந்தது, ஆயிஷாவுக்கும் அலிக்கு நடந்துச்சா இல்லையா, அவங்க யார், ஒருத்தங்க மனைவி ஒருத்தர் மருமவன். அப்போ ரெண்டு பேருக்கு மத்தியில் படதிட்டு போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டாங்களா, அதெல்லாம் என்னது அப்படின்னு செய்வார்கள். அதுக்க வேண்டிய நரகவாசி நான் அதுக்கு அல்லாவுக்கும் அவங்களுக்கு விஷயம் அது கேட்பான். அல்ல அவங்க சொர்க்கவாசி நற்செய்தி சொல்லப்பட்டிருந்தால் அதுக்கு மன்னித்து என்ன செய்வான், அல்லாஹ் வந்து தர்ஜா கொடுப்பான். அந்த விஷயம் வேற. அவர்கள் இப்படி செய்வதற்கு, நம்ம செய்வதற்கு தயங்குற ஒரு விஷயமா இல்லையா? இறுதி ஹஜ்ஜில் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, லா தர்ஜூ பாதி குஃபாரா, எனக்கு பிறகு காஃபிர் ஆயிராதீங்க. எப்படி காஃபிர் ஆயிருதீங்க, எல்தரிபு பாலுக்கும் ரிகாபு பாலின், ஒருத்தன் தலைய ஒருத்தன் வெட்டிக்கிட்டு காஃபிர் ஆயிருந்தாங்க. எனக்கு பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் எடுத்து கழுத்தை வெட்டிக்கிட்டு செத்தீங்கன்னா காஃபிர்னு சொன்னாங்க. அவ்வளோ கடுமையாக எச்சரித்த ஒரு காரியம் 25 வருஷம் நடந்துச்சா இல்லையா, 30 வருஷம் நடந்துச்சா இல்லையா, மாவியாவுக்கும் அலிக்கும் சண்டை நடந்துச்சா இல்லையா. மாவியா மச்சினன் தானே, அலி மருமகன், மாவியாவுடைய சகோதரி ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஒரு ஒரு மைத்துனர் ஒருத்தர் மருமகன் சண்டை, சாதாரண வாய்ச்சாதாரம் இல்லை, யுத்தம் போர் ரத்தத்தை ஓட்டுது. அப்போ நம்ம என்ன பார்க்கணும், அவங்கள வந்து குறை சொல்கிறதுக்கு நம்ம இதை சொல்ல, நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு சொல்கிறோம். இதெல்லாம் சொல்வதன் மூலமாக நம்ம சுயநலவாதியாக இருக்கட்டும். மருமையை பொறுத்த வரைக்கும் துன்யாவில் நீங்கள் தாராளமாக இருந்துட்டு போங்க, காசு கூட அள்ளி அள்ளி கொடுங்க, சொர்க்கத்தில் அள்ளி கொடுத்துட முடியாது, யார் யாரும் கொடுக்க முடியுமா? மருமை விஷயம் வரும்போது நம்மளை காப்பாற்றிக்கிற முடியும். அங்கே எப்படி தான் நஃப்சி தான், அங்கே போய் நிற்கும்போது என்ன செய்வோம் எல்லாருமே, நஃப்சி நஃப்சி ஆளை என்னை காப்பாற்று. யௌம யஃபிருல் முருமின் அஹிஹி உம்மிஹி வபிஹி ஓ சாஹிபத்தியோ பணிஹி, ஒரு மனுஷனு அப்பா அம்மா அண்ணன் தம்பி அம்பிட்டு பிறகு விட்டு ஓடுவான். லிக்குள்ளிமிரி மின்ஹும் யௌமயின் ஷானு யுகுனி, ஒவ்வொருத்தனுக்கும் அவனை காப்பாற்றுற மட்டும் தான் பஞ்சாயத்தாக இருக்கும் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதனால் மறுமைன்னு வரும்பொழுது அவரை மதிக்கிறேன், அவரை மதிக்கிறேன் நீங்கள் நரகத்துக்கு போகிறீங்களா, நான் இவரை மதிக்கிறேன்னு சொல்லி நரகத்துக்கு போகிறீங்களா, எவரை மதிக்கிறதுக்காக நரகத்துக்கு போயிடாதீங்க. அப்போ அப்படின்னு மதிப்போடு நிப்பாட்டிக்கிறங்க, ஆ நல்லவங்க அது தப்பு செஞ்சுட்டு போகிறாங்க, அது அவங்களுக்கு நல்லா உள்ள ஒரு வார்த்தைன்னு முடிச்சிடலாம். என்ன ஆச்சு அப்படி செஞ்சாங்களே சரியா, அதெல்லாம் நாங்கள் தீர்ப்பு சொல்ல வரல. நாம் அவங்களே ஃபாலோ பண்ண தேவையில்லை, கூடாது, வகையைத்தான் பின்பற்ற வேண்டும், ரசூலுல்லாஹ் தான் பின்பற்ற வேண்டும். இந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த நபி வழி நமது நிலையங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இந்த ஜமாத் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இப்போ கூட எடுத்துக்கிறோங்களேன், ஜமாத் நம்ம கொள்கையில் இருக்கிறோம். இப்போ வந்து ரொம்ப அவங்க இதுக்கு ரொம்ப முட்டுக்கட்டையை நான் கேள்விப்பட்ட வகையில் இந்த தப்லீக்ங்கிற ஒரு கூட்டத்தார் தான் உங்களுக்கு ரொம்ப இணைஞ்சல் பண்ணதான் நம்ம கேள்விப்பட்டோம்.
இவங்களுக்கு முகமது ரசூலுக்கு சம்பந்தம் இருக்குதா? இவங்களுடைய செயல்கள் எதுவாவது முகமது ரசூலுக்கு ஏற்றபடி இருக்குதா? ஏன் இப்படி செய்யறாங்கன்னா, அவர்கள் முகமது ரசூலாவை மாத்தி செய்கிறார்கள் என்பது அம்பலமாகிவிடும். அதனால நம்ம உடைச்சு சொல்லிடுவோம். அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு தனி மனிதனை இந்த தெய்வமாக்குற ஒரு கொள்கையில் உள்ளவங்க அவங்க. ஹசரஜின்னு ஒரு ஆளை வச்சுக்கிடுவாங்க. ஹசரஜின்னா யாரு, திங்கிறவர் தான் ஹசரஜி. நல்லா வெட்டுவார், மலைஜலம் கழிப்பாரா இல்லையா, மனுஷன். பெரிய தாடி ஜுப்பாவை தவிர அவர் மலக்கா இறக்கப்பட்டவர் கிடையாது. அவர் மனசுல என்னென்ன மாதிரி நல்ல எண்ணம் இருக்கு, கஷ்டம் இருக்குங்க ரப்புக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு தெரிவதெல்லாம் தாடியும் தலப்பாவும் ஜிப்பாவும் தான். அவருக்கு தலைவன் ஒரு அந்தஸ்து கொடுத்து விட்டீங்க, அவ்வளவுதான் தெரியும். நீங்க என்ன பண்றீங்க, ஒரு இஜித்திமான் நடத்துறீங்க. ஜித்திமான்னா சரி நடத்துங்க, பயான் பண்ணுவாங்கன்னு கூப்பிடுங்க. என்ன கூப்பிடுவாங்க, ஹசர்ஜி துவாவில் சிறப்பு துவா ஓத போறார்கள், அதுக்கு வாங்கங்கிறீங்க. அவர் துவா செஞ்சு அதில் ஏத்துக்கிடுவானா? அப்படிதான் வகி வந்திருக்கான் உங்களுக்கு. அவர் துவாவுக்கு வாண்டு கூப்பிடுறதுக்கு என்ன அர்த்தம், அது அந்த துவா கிடைக்காது சாதாரண ஆளா? அப்படியே பெரிய பெரிய துவாக்களை விட அல்லாஹ் வந்து மக்கள் துவாவை ஏத்துக்கிடுவான். அவர் துவாவையெல்லாம் தூக்கி எறியவும் செய்வான். யூனுஸ் நபி வரலாறு உங்களுக்கு ஒன்று பத்தாதா? யூனுஸ் நபி யாரு, ஒரு நபி. நபியோட இடத்த யாரும் அடைய முடியுமா? நபிமார்களை தவிர அபூபக்கர் சித்தியை கூட அடைய முடியுமா? நபியுடைய அந்தஸ்தை அடைய முடியாது. அவர் என்ன செய்கிறாரு, மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறாரு, மக்கள் கேட்கல. கேட்கலன்னு என்ன, எல்லாம் வழக்கம் போல் இவங்க சரிப்பட்டு வரமாட்டாங்க, அழிச்சிருன்ட்டார். அவர் பாட்டு வெளியே போயிட்டார், ஊர் அழிக்க போகிறான். எல்லாம் வந்த மேகங்கள்லாம் அப்படி திரண்டு வருது, ஊர் அழிய போகுதுங்கிற ஒரு அறிகுறி வருது. வந்தவன் என்ன செய்கிறாங்க, ஊர் மக்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு, ஆஹா நம்ம பெரிய பிழை செஞ்சிட்டோம், யூனுஸ் சொன்னார் கேட்கல. இப்போ யூனுஸ் சொன்ன அதாப்பெல்லாம் வர்ற அறிகுறி வந்து தென்படுகிறது, நம்ம அழிஞ்சிருவோம். இறைவா நாங்கள் உன்னை ஏற்றுக்கொள்கிறோம், யூனுஸுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறோம்னு அம்புட்டு பேரும் போய் மண்டாடிட்டாங்க. அல்ல நினைச்சிட்டாண்டா வந்த அதாப நிக்கி விட்டான். அப்போ யூனுஸ் நபி என்ன செய்கிறாரு, திரும்பி வர்றாரு வெளியே போயிட்டு, எல்லாம் புடமாக கிடப்பாங்க, ஊரை அழிஞ்சிருக்கு, என்னென்னு போய் பார்ப்போம்னு வந்தால் ஜேஜேன்னு இருக்கு ஊர். எந்த ஒரு அதாப்புடைய அறிகுறியுமே இல்லை. இவருக்கு பயங்கர கோபம் யூனுஸ் நபிக்கு. அப்படின்னு நான் சொல்ல அல்லாஹ் சொல்றேன், வதன்னூனி இதுதான் இப்போ முகாலிபன், இந்த மீன் வயிற்றில் உள்ளவர் வந்து கோபமாக நெஞ்சாரு புறப்பட்டாரு. மீன் வயிற்றில் இருந்தார் அவர், கோபமாக போனார். ஃபல்லன்ன அல்லன் நக்தீர் அழகி, அவர் மீது நமக்கு சக்தி இல்லை என்று நினைத்து கொண்டார். நான் என்ன பண்ண தெரியுமா, ஃபனாதாஃபில் துலுமாத்தி அல்லா இலாக இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்துமன லாலி மீன், பல இருள்களில் கொண்டே வர தள்ளி லா இலாக இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்துமன லாலி மீன் என்று சொல்ல வச்சுட்டேன், என்னை மீறி போனார்ல. அப்போ அவர் கோச்சிக்கிட்டு போறாரு. எது கோச்சிட்டு போறோம்னு, வகை தொடர்புள்ள ஒரு ஆள், இறைவா என்ன இறைவா இப்படி சொன்னீங்க, இப்படி நடந்திருக்கு என்ன மேட்டருன்னு ஒரு விளக்கத்தை கூட கேட்காம அவர் கோச்சிக்கிட்டு போறாருன்னு நல்லா கோவம் வருது. இன்னும் சொல்லுவோம் எவ்வளவு வருதுன்னு கேட்டா, ஒவ்வொரு நபிமார்களையும் பின்பற்றுங்க நல்லா சொல்றான் குரான்ல, ஆனா ஒரே ஒரு நபியை பின்பற்றாதேங்கிறான். உலா தக்குன் சாஹிப் லஹூத், இந்த மீன் வயிற்றில் இருந்தார அவர் மாதிரி நீ ஆகாதேங்கிறான். இது மாதிரி நான் சொன்னா ஏத்துக்கிறேன்னு. அப்போ யூனுஸ் நபி போய் தெரிஞ்ச துவாவை தூக்கிட்டு மக்கள் துவாவை எல்லாம் ஏற்றுக்கிறான். நீங்கள் ஹசரஜின்னு ஒரு மனுஷனை வச்சுக்கிட்டு தெய்வம் மாதிரி ஆக்கிட்டு என்ன செய்கிறீங்க, அது கும்பிட்றீங்க. அப்போ அவருடைய தப்லீகு தாலீம் தொகுப்புன்னு ஒரு புஸ்தகத்தை படிக்கிறீங்க, அதில் உள்ளதெல்லாம் என்ன, ஆரம்பத்தில் ரெண்டு ஆயிரத்து ரெண்டு ஹதீஸு, அப்புறம் உள்ளதெல்லாம் என்ன, ஒரு தலைப்புலையும் அவ்வளோ குப்பை கப்சா கட்டுக்கதை பொய் புழுகு மூட்டை இதையெல்லாம் மார்க்கம்னு சொல்லி என்ன செய்கிறீங்க, எடுத்து வைத்து கொண்டு நீங்கள் சொல்கிறீங்க. இது எந்த மார்க்கத்தில் உள்ளது, எப்படிலாம் சொல்லி வச்சுருக்கிறீங்க, ஒருத்தர் பெரியார்கள் அந்த பெரியார் அப்படி செஞ்சாராம், இந்த பெரியார் இப்படி செஞ்சாராம்னு சொல்லி அவன் கிறுக்குத்தனமாக செஞ்சதெல்லாம் பெரியார்ன்றாங்க. அதை படித்து பார்த்தா லூசு மாதிரி நமக்கு தெரிகிறது. இந்த லூசு மாதிரி உள்ள ஆட்களெல்லாம் என்ன செய்கிறான், பெரியார் பெரியார்னு சொல்லி நினைக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரியான பெரியார் பெரியார் அந்த பெரியார்லாம் யார், முதல் குரான் ஹதீஸ் இப்படி நடந்தால் தானே பெரியார், குரான் ஹதீஸுக்கு மாத்தமாக நடந்தவனையெல்லாம் பெரியாருங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு கதை இப்படி இப்படி நின்று தொழுவாருங்கிறாங்க, காலில் கட்டி வந்துருச்சு எடுக்க முடியலை, உடனே மருத்துவர்கள் சொன்னாங்களாம் இவர் தொழுகையில் இருக்கும்போது எடுத்துருங்க, அவருக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு தக்பீர் கட்டினோன்னு அப்படியே எடுத்துட்டாங்களாம். இதுதான் மார்க்கத்தில் உள்ளதா, ரசூலா இப்படி செஞ்சாங்களா, தொழுகையில் இருக்கும்போது வேறு கவனங்கள் இல்லாமல் இவனுக்காக தொழுவ முடியுமா? இப்போ எவ்வளோ ஆதாரங்கள் இருக்கிறது இதுக்கெல்லாம் மாத்தமாக இப்படி ஒருத்தர் செஞ்சார்னு கதையை கட்டி விடுறது. இப்படியாக உள்ள விஷயங்கள்லாம் பார்க்கணும். கபூரில் எட்டி பார்த்தாங்கன்னா நெருப்பு எரிஞ்சுக்கிட்டுச்சான் பார்த்தாங்கன்னா, கபூரில் உள்ள மனிதன் அறிய முடியுமா? ஒரு பெரியார் பார்த்தாருன்னு சொல்லி பெரியார் பார்த்தார் பெரியார் பார்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, செஞ்சிருவாங்க. இன்னும் சொல்ல போனால் லைலத்துல் கதிர் இரவை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்கிறான், குரானை இறக்கின இரவுங்கிறான். அந்த இரவு எங்கே இருக்குதுங்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில் வீல் குரான், ரமலான் மாதத்துலாம் குரான் அருளப்பட்டுச்சுங்கிறான்.
அப்போ லைலத்துல் கதிரி இரவு என்ன இருக்கிறது, ரமலானில் இருக்கிறது. இவன் என்ன எழுதி வச்சுக்கிறான் தெரியுமா, சில பெரியார்கள் ஷாபானில் பார்த்துருக்கிறார்களாம், அல்லாஹ் ரமலானில் லைலத்துல் கதிருங்கிறான், சில பெரியார்கள் வந்து ஷாபான் மாதத்திலும் பார்த்துருக்கிறார்கள்னா அவன் பெரியாரா செய்தான். அவன் அவன்லாம் பெரியாரா இப்படியெல்லாம் ஒருத்தன் பார்த்தாங்கிற நீங்கள் நம்பினா அதுக்கு என்ன அர்த்தம், அவ்வளவும் பொய், பேசுறதெல்லாம் பொய் பயான்னு சொல்லிவிட்டு ஆப்பிரிக்காவுக்கு போனோம், 200,000 பேர் இஸ்லாத்துக்கு வந்து இவ்வளோ பார்த்துட்டு, அடே தபிலீக்கு தானடா இஸ்லாத்துக்கு ஒரு தடையாக இருக்கிறது, உன்னுடைய இந்த கிறுக்குத்தனமான முசாபிர் கோலத்தை பார்த்தா நான் வரது யோசிக்கிறான், மார்க்கத்தில் இல்லாத ஒரு டைப்பாக கோலம் போட்டுக்கிற, உன் ட்ரெஸ்ஸையும் பார்க்குறான், உலகத்து ஸ்டைலாக இருக்கிறது மார்க்கத்தில் உள்ளது, ரசூல்லா அழகா என்ன என்ன தேய்ச்சி சீவிய நலி நலியான் வகிடு எடுத்து அப்படி சுருள் முடிய விட்டு அப்படி ஸ்டைலாக இருப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மாதிரி இருக்கணுங்கிற ஒரு இயல்பாக விரும்பக்கூடிய என்ன செய்வான், உன்னை மாதிரி மொட்டை அடிச்சு சட்டி பார்த்து போட்டையும் தூக்கிட்டு போனேன்னு சொன்னால் வருவானே இஸ்லாத்துக்கு, இவ்வளோ பார்த்து வந்தாங்களாம். அது மாதிரி தக்பீர் கட்டிட்டோம் ரயிலை ஸ்டார்ட் பண்ணால் ரயில் ஸ்டார்ட்டாக விளங்குறாங்க, அப்போ இதெல்லாம் பொய், விமானத்தில் ஏறி விட்டோம், விமானத்தை விமானம் ஓடு பாதையில் தொழுதாகலாம், தொழுவும் போது விமானத்தை ஸ்டார்ட் பண்ண முடியலையாம், தொழுது சலாம் கொடுத்து வந்து ஏறின பிறந்தான் விமானம் கிளம்புனுச்சு இப்படின்னு இந்த பவுலு அடியல் சொல்ல கேட்டு கிறிஸ்தவர்கள் எப்படி பொய் சொல்கிறாங்களோ அந்த மாதிரி பேசுறது பூரா பொய். நானும் ஒரு வருஷம் ஏழுச்சல்லாக போயிருக்கிறேன், நாங்கள் 250 நாள் தொடர்ச்சியாக தப்ளிக்கில் போயிருக்கிறேன், இந்த ஊரில் நடந்ததா அந்த ஊரில் சொல்லுவாங்க அம்முடும் பொய்யா இருக்கும், நம்மளும் தானடா இருந்த நடக்கவே இல்லையே, வேற ஊரில் போய் அங்கே நடந்தால் இன்னொரு ஊரில் சொல்லுவாங்க, இப்படி பொய் பொய் சொல்லி மார்க்கத்தை வளர்க்கணுமா, இப்படியான அவ்வளவும் பொய், குரானை படிக்காத ஹதீஸ படிக்காத அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒரு எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குன்னு குரானில் ஒரு வசனம் இருக்குன்னு வைங்களேன், இதை கூட எப்படி சொல்லுவாங்க என்று கேட்டால், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்று குரானில் சொல்வதாக பெரியார்கள் சொல்ல கேட்டிருக்கணும், குரானை பார்த்துலாம் தெரிய மாட்டாங்களாம், குரானில் இருக்கிறத சொன்னால் கூட அதை எப்படி சொல்லணும் பயானில், குரானில் அல்லாஹ் சொல்வதாக பெரியார்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம், முத்திரை வச்சா தான் குரான், குரானில் உலா பார்த்தா குரான் கிடையாது, குரானில் உள்ளதா என்ன செய்யணும் பெரியார் சொல்ல கேட்கணும், அல்லாஹ் பார்த்துக்கிறோம், ஒருத்தன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கானா 7 நாளைக்கு வாங்க, 72 நாளைக்கு வாங்க, வியாபாரம் இருக்கியா யாருமே இல்லை அல்லாஹ் பார்த்துக்கிறோம், இப்படி அல்லாஹ் இப்படி தான் அல்லாஹ் பார்த்து மார்க்கத்தில் இருக்குதா, ரசூல்லா அப்படி சொல்லி தந்திருக்காங்களா, இன்னலி ஜவுஜிக்கு அழைக்க ஹக்கா, மனைவிக்கு உரிமை இருக்கிறது, உன்னுடைய குடும்பத்துக்கு செய்கிற கடமை இருக்குது, கண்ணுக்கு செய்கிற கடமை இருக்குன்னு சொன்னாங்களே, அதையெல்லாம் செஞ்சிட்டுலாம் நம்ம மற்ற வேலையை பார்க்கணும், இந்த மாதிரி அழைச்சிட்டு போகிறது அல்லாஹ் பார்த்துக்கணும்னு சொல்கிறது பாருங்களா, எல்லாத்துக்கும் நல்லா பார்த்துக்குறான், சோத்துக்கு மட்டும் பார்த்துக்கிற மாட்டான், ஏன் தப்ளிகில் போகும்போது எவனாச்சும் எந்த ஏகத்துக்காரனாவது சுற்றி பார்க்க போகும்போது சட்டியையும் பொட்டியையும் அரிசியையும் பருப்பையும் கத்தரிக்காயும் கத்தியையும் எல்லாத்தையும் அழுகிட்டு போவானா, இவங்க மட்டும் போவாங்க, என் சோத்துக்கு நல்லா பொறுப்பேற்றுக்கிறான்னு போக வேண்டியானா, கடையை போட்டுடுவா எல்லாம் பார்த்துக்குருவாங்கிறேன், தொழிலை போட்டுவா எல்லாம் பார்த்துக்குருவாங்கிறேன், அப்போ சோத்து பொட்டியை போட்டனதை மட்டும் கரெக்டாக கட்டிட்டு போகிறீங்கல்ல, உங்களுடைய தவக்கள் நடிப்புன்னு வழங்குதா இல்லையா, அப்போ எல்லாம் பார்த்துக்குருவான்னு சொன்னால் நீ என்ன செய்யணும், ஊர் ஊராக ஒரு துணியில் கட்டி வகை வகையாக திங்கிறதுக்கு, அதாவது உழைக்காமல் வீடு செய்யாமல் ஜாலியாக ஊர் ஊராக சுற்றிப்பிட்டு தின்னுட்டு வர்றதுக்கு பேர் என்னது தபிலீக்கு, நன்மை எவி தீமையை தடுக்கிற ஆயத்து, ஒரு தீமையை தடுத்தன்னு சொல்லி பார்ப்போம், நன்மை ஏவி தீமையை தடுக்குதுன்னு ஆயத்தை சொல்லித்தானே தபிலீக் கூப்பிடுறீங்க, அந்த 6 மீட்டரத்தில் இது பேசக்கூடாதுன்னு வச்சுக்கிறீங்களா, இதுதான் நன்மையை தீமையை தடுக்கிறதா, வரதட்சணை தடுத்துருக்கீங்களா, எடுத்து பேசியிருக்கீங்களா, உங்களுக்கு தபிலீக் ஜித்தி மாக்கல்ல வரதட்சணை வாங்கக்கூடாது என்றைக்கா பேசியிருக்கிறீங்களா, வட்டியை பற்றி பேசியிருக்கிறீங்களா, வேறு வேறு தீமைகளை பற்றி பேசியிருக்கிறீங்களா, தீமைகளை தடுக்கவே மாட்டார்களாம், ஏன்டா தடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா அடி உழுவும்ல, அதுக்காக வேண்டி தான் தடுக்கிறது இல்லை, என்ன காரணம் சொல்லுவாங்கன்னு கேட்டால், அதாவது இருட்டாக இருக்குன்னு வைங்களேன், வெளிச்சம் வந்தால் இருட்டு போயிரும்ல, இருட்டாக இருக்குன்னு சொன்னால் இப்போ இருட்டை தனியாக ஒத்திக்கு வெளியே விரட்டணும் தேவையில்லை, நன்மை வந்து விட்டால் தீமை போய்விடும், அதனால் நாங்கள் தடுப்பது இல்லை, வெளிச்சம் நல்லதை ஏவும் தீமை தன்னால் போயிடும், அப்போ அல்ல லூஸா, அப்போ தீமையை தடுங்கள்ங்கிறானே, தீமையை தடுங்கள்னு சொல்கிற நானா அல்லவா, அப்போ கண்டுபிடிக்கிறானோ தீமையெல்லாம் தடுக்க வேண்டியது கிடையாது, அவ்வாடு அப்போ ரசூல்லா சொன்னாங்களே உங்களுக்கு தீமையை கண்டால் கையால் தடுங்கள்ண்டு, முடியாவிட்டால் வாயால் தடுங்கள்ன்றாங்களே, அதுவும் முடியாட்டி மனசால் வருங்கள்ன்றாங்களே, அதெல்லாம் அதெல்லாம் என்ன, அப்போ இவர்கள் என்ன செய்கிறாங்க தீமையை தடுக்கக்கூடாது, நம்ம உதாரணம் காட்டி இந்த உதாரணம் காட்டுற மாதிரி வேற உதாரணம் காட்ட முடியாதா, ஒரு இடத்துல மனித மலம் இருக்குது பண்டிநாதன் ஆறுது, ஒருத்தர் என்ன செய்கிறான் அதெல்லாம் அப்புறப்படுத்த வேணாம், அத்தரை தொளிச்சு விடுங்க போயிடும், அப்படி முயற்சிக்கணும் வெளியே போடணுமா, நீ வெளிச்சத்தை உதாரணம் காட்டா நான் இதை உதாரணம் காட்டணும் இல்லையா, உதாரணம் எது வேணாலும் காட்டலாம், தீமைங்கிறது மலை மாதிரி, அப்போ மலத்துக்கு எதிராக சென்று அடித்தால் மலத்துக்கு மேலே சென்று அடித்தால் அது நிற்குமா, கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் மலை வாட வரும், அப்போ என்ன செய்யணும், மலத்தை கொண்டு அப்புறப்படுத்தி விட்டு நல்லா கழுவி புட்டு அப்புறமேலே அத்தரை அடி, அப்படி தானே வரேன், இந்த உதாரணத்தை வச்சுக்கணி, எதுக்கடா உதாரணம் உனக்கு,
தீமையை தடுங்கள், இவ்வளவு வசனம் இருக்குது. என்னைக்கா தீமையை? அப்ப இந்த சமுதாயத்தை எப்படி உண்டாக்குறாங்க? தீமைகளை தடுக்கக்கூடாது, அது நன்மைகள் தாறுமாறா. சுபானல்லா சொன்னீர்களே, ஆனால் 199,344 நன்மை கிடைக்கும் வாங்க. இப்படி எல்லாமே எல்லாமே நம்பர் தான். ஒரு பறவை எல்லாம் படைப்பான், அந்த பறவைக்கு 100,000 நாக்கு இருக்கும், 100,000 நாவிலிருந்து 100,000 தஸ்பி செய்யும், இப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இதனால என்னென்ன? அடே, அல்லாஹ் சொன்ன நன்மையை சொல்லு, ரசூல் சொன்ன நன்மையை சொல்லு. நன்மைங்கிற பேரில் விட்டு அடிக்கிறது, புது புது வணக்கங்களை உண்டாக்குறது, இதுகளெல்லாம் செய்து கொண்டு இவங்க வந்து நம்மளை வந்து எதிர்க்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க. பேசிக் இஸ்லாத்தை நாசமாக்குனதுல முதலிடம் யாருக்கு இருக்குன்னா, இந்த தபலி கும்பலுக்கு இருக்கிறது. இஸ்லாம் அது தவறான வடிவம் கொடுத்து இஸ்லாமியர்கள் தீமைக்கு எதிராக கொந்தளிக்கிற நிலையெல்லாம் ஒழிச்சு அவனை ஒரு சூபியாக்கள் மாதிரி ஆக்கி மார்க்கத்திலிருந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அப்படியே கஞ்சாமஸ்தான் இருக்கிற மாதிரி என்ன செய்யறாங்க? ஒரு சேஷ சொன்ன பெரியார் சொன்ன இப்படி 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 இது கூன்றது முதல் மார்க்கத்தில் உண்டா? ஒருத்தர் போய் அஜத்த போய் நின்று சும்மா கேட்க வேண்டிய நேம கேள்வியை இந்த போசனா இவங்கள்ட்ட வந்தது தான். இது இப்படி இப்படிதான் கேட்கணும். சொல்லுங்க சொல்லுத்து, சொல்லுங்க சொல்லுத்து. அது வாயை தொடர்ந்து நேரம் பார்த்துடக்கூடாதான். உன்னோட கோலம் இதெல்லாம் ரசூல்லாட்ட அப்படி சகாபாக்கள் இருந்தாங்களா? நீ ஹஜர் ஜீப் போட்டுறிய ரசூல் சில்லாத்திர ஒருத்தர் கேட்டார, யா முகமது முகமதே கடுமையா கேட்பேன். அப்படி உன் அஜத்திர கேட்போமா? ஒருத்தர் வர்றாரு ரசூல்லாட்ட இருக்கும் பொழுது, வந்து என்ன செய்யறாரு? ஐயக்கும் முகமது, உங்களை யார் முகமதுங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? முகமது சாதாரணமா இருந்தாங்க, யாருன்னு தெரியல வெளியூர் ஆளுக்கு. அப்ப இப்படித்தான ரசூல்லா இருந்தாங்க. நீ ஹசரஜின்னு சொல்லிக்கிட்டு ஹசரஜி யூசுஃபா இருந்தா யூசுஃபுக்கு வேற சொல்லி கூப்பிடுவியா? முடியாது. ஏன்? நீங்க எல்லாம் மனிதனை தெய்வமாக்குற முகமது ரசூல்லான்னு சொல்லிக்கிறவீங்க. அஞ்ச களிமான் கொள்கையை வச்சுக்கிருவாங்க. களிமாண்டா என்ன? இதாண்டா களிமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முகமது ரசூல் சொன்னேன், இதுதான் களிமா? இது உங்ககிட்ட இருக்கா? ஆறு திட்டத்தின முதல் திட்டமே ஃபெயில். களிமாவா? அப்புறம் சலாத்து, இல்மு திக்ரு, இக்ராம் முஸ்லீம், இஹ்லாஸ் நியத்து, தப்ரீகா உக்காத்துன்னு ஆறு திட்டம் பேசுறிய. முதல் திட்டம் களிமா தானே? களிமாண்டா நான் சொன்னது தானே களிமா? இப்ப முகமது இடத்துல யாரும் வைக்க கூடாதுண்டே. உனக்கு ரசூல்லா சொன்னாங்க, ஹதீஸ் எடுத்து காட்டினாலும் ஏத்துக்கிற மாட்டேங்கிறிய. குரான்ல பெரியாருக்கு சொல்லலைங்க, குரான் அப்படிங்கிற தபலிக்கு தாலிம் இந்த குப்பையை படிக்கிறதுக்கு பதிலாக குரானை படி, குரானை படிக்கிறதா அப்படிங்கிறீங்க. அப்ப குரானை விட இந்த குப்பை பெருசு, குரானை விட வந்து இந்த தாலிம் தொகுப்புல எழுதுகிற கட்டுக்கதைகள் பெருசு, பெரியார்கள் பெருசு, மகான்கள் பெருசு. அப்ப போன நரகத்துக்கு இன்ன அத்தனா சாதத்தனா? உன்னுடைய மார்க்க விஷயத்துக்கு என்னைக்கு நீ குரான் ஆயத்தை காட்டிருக்கிற? இந்த தபலீக்கில் இருக்கிற யாராவது குரான் வசனத்தை சொல்லி மார்க்கத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறார்களா? நன்மையை தீமை தடுக்கிற வசனத்தை மட்டும் சொல்லுவாங்க, அது பொய். தீமை தடுக்கிறதும் கிடையாது, நன்மை ஏவுறதும் கிடையாது. இந்த 6 மீட்டர் தான் பேசுவாங்க. 6 மீட்டர் இப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கூட எதுக்கு பேசுவாங்க? திக்ரு செய்யறதுக்கு தான் பேசுவாங்க. கடைபிடிக்கிறதுக்கு பேசியிருக்கிறியா முஹம்மது ரசூலுல்லாஹ்வே? கிடையாது. அப்ப இந்த மாதிரியான குரூப்புகள் எல்லாம் எதிர்ப்பு காரணம் என்ன? வகையை விட்டு அப்புறமாகி விட்டார்கள். அப்புறம் சில பேர் என்ன செய்யறாங்க? ஒரு ஆள் மேல இப்போ தவுஜ மாத்துக்குன்னு வைங்களேன், விளையாட்டு கிளப்பியிருக்காங்க. எவனாச்சும் ஒருத்தன் வெளியே போனான்னு வைங்களேன், போயிட்டா பத்திலா தவுஜ மாத் போய் என்ன போய்? இப்ப நான் சொன்ன கொள்கை போயின்னா அது ஆதாரத்தை சொல்லி போயின்னு சொல்லு. ஒருத்தர் போனா பொய் ஆயிருமா? இப்ப கூட ஒருத்தர் போனாரு, போய் என்னஞ்சாரு விளக்கம் சொல்றாரு. என்ன விளக்கம்? தவுஜ ஜமாத் இந்த கொள்கை இன்னென்ன காரணத்தால் தவறுன்னு பேசினார் அவரு. 2-3 வீடியோ வெளியிட்டு இருக்காரு, அதுல ஏதாவது இருக்குதா? ஒண்ணுமே இல்லை. எல்லாத்தையும் நீங்க கேளுங்கள். நானும் பல யோசிச்சு பார்த்தேன், ஆய்வு செஞ்சேன். என்ன ஆய்வு செஞ்சு ஆய்வு சொல்லணும்? நானும் ஆய்வு செஞ்சேன், நானும் அப்படி பார்த்தேன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பிஜேயை பார்க்கும் பொழுது ஒரு நெருடலா இருக்குன்னு சொன்னார். அன்றைக்கு நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். என்ன சிந்திக்க ஆரம்பிச்ச? சிந்திச்சு நீ கண்டுபிடிச்ச முடிவு என்ன? இந்த வாதம் தவறு, முகமது ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த மீனிங் இல்லை, சஹாபாக்கள் சொல்றதை பின்பற்றலான்னு எப்படி நீ கண்டுபிடிச்ச? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப ஜெபம் போனா என்ன? யாரும் போவான்? நாங்கள் கேட்குற ஒரு ஜனரஞ்சகமான ஒரு அமைப்பில் வந்து சேரக்கூடியவர்களை உள்ளத்தை நம்ம பார்க்க முடியும். வந்து இப்போ ஜமாத்தில் இப்போ நிர்வாகிகள் உட்காந்துருக்குறாங்க, மாநில நிர்வாகிகள்லாம். நானே இருக்கிறேன், எல்லாம் நல்லவங்கன்னு சொல்ல முடியுமா? நாங்கள் கூட ஒரு நடிப்புக்காக உட்காந்துருக்கலாம், ஒரு நோக்கத்துக்காக செஞ்சுட்டு இருக்கேன்னு வைங்க. நான் இந்த கொள்கையை விட்டு போனால் என்னை தூக்கி போட்டு நீ கொள்கையை பிடிச்சிக்கிறேன்னு எனக்கும் நோக்கம் இருக்கலாம், யாருக்கும் நோக்கம் இருக்கலாம். அவன் எந்த நோக்கத்துக்கு வந்தானோ, நோக்கம் நிறைவேறலையோ, வேற ஒரு நோக்கம் வந்துச்சோ, அதுக்கு போக போக காலம் உங்களுக்கு காட்டித்தரும். மேட்ரு என்ன? எவன் போன ரசூல்லாவுடைய காலத்திலே சஹாபாக்கள் இஸ்லாத்தை விட்டு போனாங்கள, நான் சொன்னேன். அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? முர்த்ததா போனாங்கன்னு வருது, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஹிஜ்ரத்து பண்ணி போய் ஒருத்தர் அங்க முர்த்ததாயி போயிட்டார். ஹிஜ்ரத்துங்கிறது எப்படிப்பட்ட ஒரு விஷயம்? அவ்வளவு தியாகம் பண்ணிட்டு போய் அவருடைய அவர் ஹிஜ்ரத் முர்த்ததாயி போனார், அவருடைய மனைவியை ரசூல்லா திருமணம் பண்ணி கொண்டார்கள்.
அப்ப அபிசின்யாவுக்கு போய் முர்த்ததா போனார்னா அது யாரு? சஹாபி தானே போயிருக்காரு. உடனே முகமது மார்க்க தப்பு அவங்க கூட சொல்ல, நீ சொல்ற அவங்க கூட சொல்லவில்லை, மக்கத்து காவியர் கூட இந்த ஆளுக்கு போயிட்டாங்க பத்தியெல்லாம் உங்க மார்க்க தப்புன்னு சொல்ல காணா. நீ சொல்ற இப்ப எவன் போனா என்ன? நான் சொல்ற பாயிண்ட் என்ன? நானே போயிட்டேன், அதனால மார்க்க கொள்கை தப்பா போயிருமா? நான் போனா என்ன செய்ய? அல்ல காப்பாத்தன வழி கெடுத்து விட்டான்னு அர்த்தம், எனக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்குன்னு அர்த்தம், அதற்கான சந்தர்ப்பம் வரும்போது நான் போயிட்டேன்னு அர்த்தம். அப்படி நீங்க புரியணுமா? அவர் போயிட்டார், இவர் போயிட்டார், போனவர் என்ன சொல்றாரு? இந்த வாதத்துக்கு பதில் இருக்காங்கள்ட்டா? இந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் வச்சிருக்கிறாங்களா? சகாபாக்கள் பின்பற்றுவதற்கு ஆதாரங்கள் அள்ளி போட்டாங்களா? அவங்களுக்கு வகி வரும் தலையில வச்சாங்களா? என்ன ஆதாரத்தை வைத்து பார்க்கணுமே தவிர எவன் போனா நமக்கு என்னங்கிறேன்? சகாபாக்களை போயிட்டாங்கன்னு ஒவ்வொரு காலகட்டத்தும் ஒருத்தன் போயிட்டு தான் இருக்கிறான். சரி, அப்படி சொல்றீங்களே, ஒரு ஆள் போனதுக்காக வேண்டி இப்படி தௌஹீத் ஜமாத் தப்புன்னீங்களே, தௌஹீத் ஜமாத்துங்கிற ஜீரோலான இருந்துச்சு வந்திருக்க அம்புட்டு அங்கே தானே வந்திருக்கிறேன், அதுக்கு என்ன சொல்லுங்க? தௌஹீத் ஜமாத்துல ஜீரோ தானே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து? அப்போ ஒரு ஆள் ரெண்டாள் தானே இருந்தோம், லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறாங்களே, அங்கேருந்து இறங்கினாங்களா தேவலோகத்திலிருந்து? எல்லாம் சாபி அனுப்பி மாளிகை சாபி அதானே, வேணாலும் தானே வந்திருக்கிறோம். ஒத்தம் போனதுனால ஹக்கு பாத்துல இடப்பட்டின்னு சொன்னா லட்சக்கணக்கான பிறகு வந்தது விஷயம் இடப்பட மாட்டேங்கிற. அப்ப என்ன வாதம் பண்றீங்க? எவன்டா போவான்னு பாத்துருங்க, உங்கள்ட்ட இருந்து பிச்சு பிச்சுட்டு ஓடிட்டு இருக்கிறான், இங்க இருக்கிற அம்புட்டு பேரும் பிச்சுட்டு வந்த ஆளுக்கு தான். இங்க இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் ஒரு மாவட்ட மாநாடு போட்டால் லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்கன்னா அவங்க எல்லாம் யாரு? இப்ப அந்த கொள்கையில் இருந்தவங்க தான், ஏதாவது சலபியாவோ சாபியாவோ அனபியாவோ மாலிக்கியா அம்பலியாவோ ஜமாத் இஸ்லாமி தப்லீக்காவோ இருந்தவர்கள் தான். அப்ப உங்ககிட்ட இருந்து நூத்து கணக்கில் வந்து இங்க சேர்ந்துகிட்டு இருக்கிறான், அதுல ஒரு செய்தி தான் வெளியே போனவொன்னு பாத்தீங்களா போய்விட்டார்களோ தப்பு, அது எப்படி தப்பா போவோம்? அதனால நூத்து கணக்கார் வந்ததுனால இந்த ரைட்டும் சொல்ல வரல. உன் வாதப்படி இதுல உனக்கு தாக்கத்தை ஏற்படுத்துற என்னடா அறுத்தறுத்து எரியறாங்க? 700 பள்ளியாசனம் உண்டாக்கிட்டாங்க தமிழ்நாடு பூரா, எங்க பார்த்தாலும் தௌஹீத் ஜமாத் நிறைஞ்சு வழிகிறது, 24 அமைப்பு சேர்ந்தா கூட கூட்டம் கூட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நீ ஏன் நினைக்க மாட்டேங்கிற? அப்படி நினைச்ச என்ன செய்யணும்? கூட்டம் கூட்டமா போய்கிட்டு இருக்காங்கன்னு நினைப்பியா? அப்படி நினைச்சாலும் தப்பு தான். தௌஹீத் ஜமாத்துல கூட்டம் நிறைஞ்சிச்சுன்னு சொல்லி ஹக்குன்னு நினைத்தால் அது தப்பு, கூட்டம்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி நினைச்சு போனாலும் தப்பு. இப்ப ஒரு 10 லட்சம் பேர் தௌஹீத் ஜமாத் உறுப்பினர் இருக்காங்கன்னு வச்சுக்கிருவோம், 10 லட்சத்துல 995,000 பேர் போயிட்டான், இவ்வளவு கொஞ்சம் தான் விஷயமா இருக்கான், அப்ப தப்பா போயிருமா? அப்பவும் தப்பாகாது. சொல்றதுக்கு குரான் ஆதாரம் இருக்குதான், ஹதீஸ் ஆதாரம் இருக்குதான். அவன் என்ன சொல்றான்? மறுக்கிறவன் என்ன இருக்கு? மறுக்கிறவன் வைக்கிற ஆதாரம் என்ன? இது என்ன ஆதாரம் அப்படிங்கிறது தான் நிக்குமே தவிர எவ்வளவு பேர் பேணாங்கிற நிக்காது. இதெல்லாம் ஒரு வாதம்னு பேசுறவங்க பாத்தில இருக்கிற கிடைக்கு பதில் சொல்லாம தடுமாறிக்கிட்டு இருந்த ஆளுகளுக்கு ஒரு முடிக்கிறான் கேள்விக்கு மேல கேள்வி, வாய அடைச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கானா? எவனாச்சும் போனோம்னா போயிட்டா வந்து நீ பேசுறது 4 வருஷமா வாயை பத்திக்கிட்டு இருந்த ஆளுகளுக்கு இப்படி என்ன 4 வருஷத்துக்கு அவன் போனான்னு வைங்களேன், அப்ப பேசுவாங்க வந்துகிட்டு. இதுக்கு தானே பேசுறியே தவிர இது ஒரு பதிலா? இது ஒரு வாதமா? இப்ப நானே போனாலும் இதை தவிஜமா தப்பா போயிருமா? எவன் போனாலும் வராது. இப்ப இருக்கிற அத்தனை நிர்வாகி மாறி போனால் இந்த கொள்கைதான் சரி. நீங்கள் கொள்கைக்காக இருக்கணுமே தவிர ஆளுக்காக இருக்கக்கூடாது. இப்ப தௌஹீத் ஜமாத் நாங்கெல்லாம் நிர்வாகத்தில் இல்லை, ஜமாத்தெல்லாம் இருக்கிறோம், நாங்கள் இல்லைன்னு ஜமாத்தோடலாம் போயிட்டானாங்க, எங்களை விட்டு ஓடி போயிட்டானா? இப்ப நாங்கள் நிர்வாகத்தில் எங்களுக்காக வரவே இல்லை, அதனால கொள்கையில் உட்காந்துட்டு இருக்கிறான். இப்ப இருக்கிற நிர்வாகிகள் பாதி பேர் அடுத்த வருஷம் வரமாட்டார்கள், அப்பவும் ஜமாத்தில் இருப்பான், எதுக்காக இருக்கிறான்? இதுதான் வகி தான் மார்க்கும், ஒன்னு லாயி லாயில் இல்ல, ஒன்னு முகமது ரசூல்லா, இதுதான் அடிப்படை. அப்ப இந்த அடிப்படையில நபி வழி நம் வழிங்கிறத மேட்ரு என்னன்னு கேட்டா, இது இந்த அடிப்படை மனசுல வச்சுக்கிறங்க. நபி சொன்னதை எதையும் முடிஞ்ச அளவு கடைப்பிடிக்க பார்க்கணும், முடியாட்டி விட்டுரலாம், அது ஒரு விஷயம், மறுத்தரக்கூடாது, ஏழலன்னு விட்டுரலாம். ஒருத்தருத்தோருக்கு பிறகு சுண்ணத் தொழ வேண்டி இருக்குது, அவசர வேலை இருக்கு, துளவா போறேன்னா புறக்கணிக்கிற அர்த்தம் கிடையாது, வாங்கடா சுண்ணத்தாவது மன்னத்தாவது அப்படின்னா குற்றமாய் போயிடும். ஏழாட்டி விட்டுரலாம், கடமையானது கண்டிப்பா செய்யணும், மற்ற சுண்ணத்துகள் 7 மாதம் வரைக்கும் செய்ய வேண்டும், ஹராமானது அறவே செய்யக்கூடாது. சுண்ணத்தான வகைகளை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? செய்யணும், நபி வழியை பின்பற்றணும். இது ஒரு வகை. இன்னொரு முக்கிய வகை என்னன்னு கேட்டா, நபியை தவிர எவரை கொண்டாந்து நிறுத்தினாலும் ஏத்துக்கிற மாட்டோம், அல்லாஹ் சொல்லணும் அல்லது அல்லாஹ் அனுப்புன தூதர் சொல்லணும், இதை தவிர எவர் சொன்னாலும் ஏத்துக்கிற மாட்டோம்ங்கிறதை சொல்லக்கூடிய அமைப்புகள் இந்த எனக்கு தெரிந்தவரை தௌஹீத் ஜமாத் இந்த கொள்கையில் இருக்கிறவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கிறது. எல்லா சீர்திருத்தம் பேசக்கூடியவர்கள்ட்டையும் சகாபாக்கள் இமாம்கள் பெரியார்கள் மகான்கள் ஞானிகள் மௌலானாக்கள் ஷேகுமார்கள் அப்படியே போயிடுறாங்க, கடைசி நரகம்தான். அப்ப இதை உணர்ந்து என்ன செய்யணும்?
நரகத்தில் அல்லாஹ் போட்டு கேட்கும்போது பதில் சொல்ல முடியாது, அதிலும் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நபி வழி மட்டும்தான் மார்க்கும். நம்ம நிலை வந்து நபி வழியாக அடுத்த தடவை இப்படி தலைப்பு கொடுக்கக்கூடாது. நபி வழியும் நம் நிலையும் என்று கொடுக்காம நபி வழி தான் நம்ம வழிங்கிற அளவுக்கு நம்ம ஆயிடணும். நபி வழி வேற, நம்ம நிலை வேறன்னு காட்டுற மாதிரி தலைப்பு கொடுக்குற அளவுக்கு சமுதாயம் இருக்கிறது. இதை முன்னெடுத்து சென்று தீவிரமாக பிரச்சாரம் செய்து நம்ம என்ன செய்யணும், மக்களை வென்றெடுக்க வேண்டும், நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். யார் இந்த அடிப்படை சிந்திக்கிற முறை இதுதான். என்ன முறை? இந்த கொள்கை சரியா மூளை அல்ல தந்திருக்கிறான். எதுக்கு தந்திருக்கிறான்? மூளையை தந்த எதுக்குன்ன சிந்திக்க தான் தந்திருக்கிறான். சிந்திக்க மாட்டீர்களான்னு பல வசனங்கள் இருக்குது. சிந்திக்கிறதுனா என்ன அர்த்தம்னா அந்த இந்த வாதம் சரியா, இதுக்கு இந்த பதிலை சொல்றமே ஏத்துக்கிற முடியுமா, இந்த கொள்கை சரியான்னு கேட்டா சரியில்லை. ஏன் சரியில்லை? இப்ராஹிம் போயிட்டார்ல, இது பதிலா? இஸ்மாயில் போயிட்டார்ல, இஸ்மாயில் போனா தவறுன்னு அர்த்தமா? இஸ்மாயிலுக்கு ஒரு நோக்கம் இருக்காதா? இஸ்மாயில் போனது, இஸ்மாயில் என்ன காரணம் சொல்லிட்டு போனா அந்த காரணம் சரியா? இப்படி தானே சிந்திக்கிறதுக்கு அர்த்தம். சிந்தனையை கூறு கட்டி வச்சுட்டு என்ன செய்யறது, பேசினா எப்படி சரியா வரும்? அப்ப இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு முஹம்மது ரசூலுல்லா என்பதை வாழ்க்கையில இந்த இரு அர்த்தங்களை கொண்டும் கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக நீங்களும் நாங்களும் மாற வேண்டும். அல்லாஹ் அப்படி நடக்கக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள்புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.